தந்தை அந்த சமயத்தில் திருமண சமயத்தில் மாப்பிள்ளையை காணும். இது என்ன இவ்வளோ நேரம் இருந்தாரே மாப்பிள்ளையை காணுமே. அப்போ ஒரு அசரீரி, ஒன்று நான் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், ரெண்டுமே ஒன்று தானே. இல்லை, நானன்ற அகந்தை அங்கே இருந்தால் அங்கே எனக்கு வேலை இல்லை, அவருக்கு நான்ற அகந்தை வந்ததால் அந்த இடத்துல நான் இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்தில் தவறை உணர்ந்து இறைவனை வணங்கி மறுபடியும் இறைவன் வந்து தாட்சாயினியை மனம் புரிந்து கொண்டார். நேற்றைய தினம் சொன்னதால் இன்னும் சுருக்கமாக சொல்கின்றேன். ஒரு முறை பிரம்மா செய்கிற யாகத்திற்கு எல்லா தேவர்களும் தெய்வங்களும் வருகிறார்கள். அனைவரும் எழுந்து தக்ஷனுக்கு வணக்கம் சொல்கிறார்கள். ஆனால் ரெண்டு பேர் எழுந்துக்கல தக்ஷனுக்கு. ஒன்று பிரம்மா, தப்பா தெரியல, ஏன்னா தக்ஷனின் அப்பாவே பிரம்மா. இன்னொன்று சிவபெருமான், அவர்தான் ஜகத் ரக்ஷகன், எழுந்துக்கல. ஆனால் இந்த சமயத்தில் மறுபடியும் அவனுக்கு ஒரு சின்ன அகந்தை, என்ன இது, என்னதான் இருந்தாலும் என்னோட மாப்பிள்ளையாச்சே, மாமனார்ன்ற ஒரு அந்தஸ்து கொடுக்கலையே அப்படின்ற சின்ன வருத்தம். அடுத்த முறை தக்ஷன் நடத்திய யாகத்தின் பொழுது அந்த வருத்தம் பழி தீர்க்கும் படலமாக மாறி சிவனை அழையாது யாகம் செய்கின்றான். அதனால் மனம் வருந்திய சதிதேவி, நான் அப்பா வீட்டுக்கு போய் கேட்பேன், உங்களை மறந்து விட்டிருப்பார், இல்லை ஒரே குடும்பம் தானே, கூப்பிடுறது அவசியமானு கூட அப்பா விட்டுருக்கலாம் இல்லையா, போய் பார்க்காம ஒருத்தருடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காம அவங்கள பத்தி தப்பா நினைக்க கூடாது. அம்பிகை வருகின்றாள். வந்த இடத்தில் வேண்டுமென்றே சிவபெருமான் அவமதித்ததை உணர்ந்த தாட்சாயணி மன்றாடுகின்றாள். அப்பா, அவருக்கான யாகத்தில் கொடுக்கப்படும் அவிர்வாகங்கள் அவரை போய் சேர வேண்டும். ஒரு யாகம் சிவனின்றி நிறைவடையாது. புரிந்து கொள்ளுங்கள், நான் உலக மாதாவாக இருந்தாலும் உன்னுடைய மகளாக கேட்கின்றேன், தாட்சாயணியாக கேட்கின்றேன் என்று அவள் மன்றாதியதையும் விடுத்து யாகம். உடனே இதை நான் தடுக்கிறேன்னு அந்த யாகத்தில் இருக்கும் தீயில் தானே குதித்து மாய்த்து கொள்கின்றான். இதுக்கு தான் அடியேன் சொன்ன நேத்தி, ஒரு விஷயம் இந்த உலகத்திலிருந்து அழிக்க முடியுமா, அதுவும் அவள்தானே சக்தி, உலகத்தையே பூத்தவள், பூத்த வண்ணம் காக்கின்றவள், அழிப்பவள், அருளுபவள், மறைப்பவள் அப்படின்ற பஞ்ச தொழிலையும் செய்யும் ஆற்றலை உடைய சக்தி மறைஞ்சிருவாளா, இறந்து விடுவாளா, இது என்ன கேட்க முடியலையேனா, இதுக்கு தான் அடியேன் சொன்ன லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நம்ம எல்லாரும் வகுப்புல படிச்சிருக்கிற ஒரு டெஃபினிஷன், எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படின்றது. அதாவது இவளுடைய எனர்ஜி என்பது இங்கு அது விரயமாக்கப்படுவது, அழிக்கவே முடியாது ஒரு சக்தியை, விரயம் செய்யலாம் ஆனா ஒன்றை இன்னொன்றாக மாற்ற முடியும். அந்த சக்தியானது உலகத்தில் அழியாது என்பது விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்ட உண்மை என்றால், அது ஏன் ஆன்மீகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மூல மாதாவாக இருக்கப்படும் சக்திக்கு அது பொருந்தாதா? அவள் அந்த இடத்தில் அந்த எனர்ஜின்றது முடியுது. அவள் மறுபடியும் இன்னொரு ஒரு அற்புத தேவதையாக வர இருக்கின்றாள். ஆனாலும் அந்த தருணத்தில் கோபம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய திருமுடியிலிருந்து வர வைத்த வீரபத்திரரையும் காளியையும் வைத்து யாகத்தை அழிக்கின்றார். தானே வந்து அப்படி அந்த தீயில் விழுந்த அந்த சதிதேவியின் உடலை வைத்து ருத்ர தாண்டவம் ஆட, அங்கு வந்த விஷ்ணு, இதே மாதிரி உலக தாயும் தந்தையும் இருந்தால் உலகம் என்னவாகும், பிரளயம் வரும், அவங்க ரெண்டு பேரும் அன்பா இருந்தால் தானே உலகமே பூக்கும். அதனால் தன்னுடைய சுதர்சன ஆயுதத்தை வைத்து அம்பிகையின் உடலை 51 கூறுகளாக போட, 51 அவயங்கள் ஒவ்வொரு இடத்தில் பாரத தேசத்தில் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்கள். நேற்றைய தினம் நாம் பார்த்ததில் தேவி பாகவதத்துல 108 சக்தி பீடம், மத்ஸ்ய கூர்ம வராக இப்படி நிறைய புராணங்கள்ல சக்தி பீடங்களை பற்றிய குறிப்பு இருக்கு. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு எண்ணிக்கை கொடுக்கிறார்கள், 70ன்றாங்க, 64 சக்தி பீடங்கள்ன்றாங்க, 51 சக்தி பீடங்கள் பிரதானமாக சொல்லப்படுகின்றது, 52 சக்தி பீடங்கள்ன்ற நம்பிக்கையும் உண்டு, மகாசக்தி பீடங்கள் என்ற 18 சக்தி பீடங்களும் உண்டு. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் சக்தி பீடங்களும் அம்பிகையின் அவயம் விழுந்த அந்த செய்திகளும் மாறுபாடும் அடைகின்றன. ஆனாலும் அனைத்தும் சக்தி பீடங்கள் என்று தமிழகத்திலேயே 51 சக்தி பீடங்களை கொண்டாடுகின்றோம். முந்தைய பாரத தேசம்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கை, இங்க எல்லாமே சக்தி பீடங்கள் இருக்கு. அந்த இடத்திலும் இன்னும் அந்த சக்தி பீடங்கள் இருக்கு.
அப்ப நேற்றைய தினம் இதுல ஒரு அழகான விஷயம்னா எல்லா புராணத்திலயும் ஒரு சக்தி பீடம் கண்டிப்பா இருக்கு சில சக்தி பீடங்கள் ஒன்றில் இருக்கலாம் இன்னொன்றில் இல்லை சரி ஆனா ஒரு சக்தி பீடம் எல்லா புராணங்களிலும் இருக்கு அதுதான் அம்பிகையினுடைய யோனி பீடம் விழுந்த முதல் சக்தி பீடம் காமாக்கியா கௌஹாட்டி அசாம்ல இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு சக்தி பீடம் அதை பத்தி ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் ஏன்னா நேற்றைய தினம் சொல்லிவிட்டேன் அடியே இன்னைக்கு ஆர்வமா கேட்பதால் ஒரு மூன்று நான்கு நிமிடங்கள் காமாகியாவில் அம்பிகையை வழிபட்டு விட்டு அப்படியே காமாகியால இருந்து காமாட்சி வரலாம் ரெண்டுமே காமத்தை அடக்கக்கூடிய இடங்கள் அது யோனி என்பது என்ன பெண்களின் பிறப்புறுப்பு தாய்மையை நம்முடைய பாரத தேசத்தில் போற்றியது மாதிரி வேற எந்த ஒரு தேசத்திலும் போற்றப்படவில்லை இன்னைக்குதான் அதோ பெண் சுதந்திரம் பெண் விடுது இதெல்லாம் இல்ல முந்தைய காலத்திலேயே பெண்மையும் தாய்மையும் போற்றப்பட்ட அற்புத இடம்தான் அந்த காமாகியா என்று அம்பிகையானவள் உரையும் அற்புதமான இடம் சரி அந்த இடத்துல அம்பிகையினுடைய திருவுருவம் இருக்குமாப்பா திருவுருவம் கிடையாது வெறும் யோனி பீடம் யோனி வடிவத்தில் ஒரு பீடம் அதில் ஆச்சரியம் என்னவென்றால் அதில் ஒரு நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது அது இப்பொழுதும் அந்த நீரானது அங்கே ஒரு துவாரத்தின் வழியாக சௌபாக்கிய குண்ட் அப்படின்ற இடத்தில் பிரம்ம குண்ட் அப்படின்ற இடத்துல போய் அது கலக்கிறது அந்த குளத்தில் இருக்கும் நீரை நாம் தலையில் நாம் தெளித்து கொண்டோம் என்றால் அம்பிகையின் யோனி வழியே வந்த நீரை தெளித்து கொண்ட நமக்கு யோனி வழியாக பிறப்பு கிடையாது முக்தி என்பது ஐதீகம் யார் கோயிலை கட்டுகிறார் பிரம்மனின் அகந்தையை அம்பிகை அழிக்கின்றார் அந்த வரலாற்றையும் நேற்று நம்ம ரொம்ப ரசிச்சோம் அவருக்கு அகந்தை வந்தது அகந்தையை அழிப்பதற்கு தன்னுடைய திருமுடியிலிருந்து கேசத்திலிருந்து ஒரு முடி அம்பாள் போடுறானாம் கேசின்னு ஒரு பெரிய அசுரன் வருகின்றான் அவனை கண்ட உடனே பிரம்மன் பயப்படுறான் இதுவா என்னுடைய ஆற்றல் சர்வ வல்லமை படைத்தவன் எல்லாம் அறிந்தவன் இருந்தனே ஒரு அசுரனை பார்த்து பயந்து விட்டேனே எதற்கும் லாய்க்கில்லாதவன் தான் நானு பிரம்மா அதை உணர்ந்த பிறகு அந்த அசுரன் அப்படியே உலகத்தை அழிக்க புறப்படுகின்றான் அம்பிகை அந்த க்ஷணத்தில் அவனை சாம்பலாக்குகின்றாள் சாம்பலை வைத்து பிரம்மனுக்கு ஆணையிடுகின்றாள் திருக்கோயிலை கட்டு என்று அவனுடைய சாம்பலை கொண்டு பிரம்மதேவன் கட்டப்பட்ட அற்புத ஆலயம்தான் காமாகியா ஆறாம் நூற்று திருப்பணி அதன் பிறகு படையெடுப்புகள் பத்தாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு ஒவ்வொரு சமயத்திலும் அதனுடைய திருப்பணிகள் நடந்து ஐகானிக் பிளேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும் பலகை இன்னைக்கும் காமாக்கியால உண்டு நிறைவான செய்தி நேற்று நிறைய பார்த்தாயிற்று இதுதான் உச்சகட்டமான ஒரு அற்புத செய்தின்னு சொல்லலாம் ஜூன் மாதத்துல அம்பூபாஜியின் ஒரு மூன்று நாட்கள் நிகழ்வு நடைபெறும் அந்த மூன்று நாட்கள் ஆண்டிற்கு ஒரு முறை அம்பிகைக்கும் உதிரப்போக்கு என்று போற்றப்படும் நாள் அந்த மூன்று நாட்கள் திரு சன்னதியை சாற்றி விடுவார்கள் அப்பொழுது அந்த துவாரத்தின் வழியாக வரும் அந்த நீரானது சிவப்பு நிற நீராக வருகின்றது எங்கிருந்து வருகின்றது ஏன் அப்படி ஆண்டிற்கு மூன்று நாள் என்பதெல்லாம் நமக்கு தெரியாத அருளி செயல்கள் அப்படிப்பட்டது காமாக்யா அம்பிகையின் யோனி என்ற பிறப்புறுப்பு விழுந்த இடம் அந்த காமாக்யாவில் இருக்கும் அம்பிகை தச மகா வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து வித்யைகளோடு இருக்கின்றாள் காளி தாரா புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகலாமுகி இவங்க ஏழு பேருக்கும் தனி கோயில் அங்க போனோம் ஆனா அம்பிகையினுடைய திரு சன்னதி கூடவே திரிபுர சுந்தரி கமலை மாதங்கி அப்படின்ற மூன்று சக்திகளுக்கு கோயில் ஒவ்வொரு சக்தி பீடத்திலும் விஷ்ணுவானவர் சுதர்சன ஆயுதத்தை வைத்து அவளுடைய அவயங்களை விழச் செய்த பின் ஊருக்கு ஒரு பைரவரை காவலாக வைத்தார் அப்படி காமாக்யாவில் இருக்கும் பைரவரின் பெயர் உமானந்தர் இது அங்க இருக்கக்கூடிய பைரவ மூர்த்தம் இது நம்முடைய காமாக்யா என்று சொல்லப்படும் அற்புத திருக்கோயில் அங்க போனா ஒரு அமானுஷ்யத்தை உணரலாம் என்று அடியேன் சொன்னேன் அது என்ன அமானுஷ்யம் பயங்கரமா இல்ல மனிதர்களின் அறிவுக்கு எட்டாததை அமானுஷ்யம்னு சொல்லலாம் இன்னைக்கும் நம்ம கேரள தேசத்துல இருக்கக்கூடிய சோட்டானிக்கரை பகவரி அம்மன் கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் வரும் அங்க நமக்கு அம்பிகையை நோக்கிய ஒரு பரவச நிலை வரும் எக்டசின்னு சொல்லுவோம் இல்லையா
பரவச நிலை வரும், பேரானந்த நிலை வரும், தீய சக்திகள் நம்மை விட்டு போவது போன்ற ஒரு உணர்வு வரும். அப்படி ஒரு தைரியம், எனர்ஜி, சக்தி பெருக்கெடுக்கும். அது போன்ற ஒரு அது மாதிரியான ஒரு நேர்மறையான அதிர்வலைகள் காமாகியாக்கு போனா வரும். ஏன் கோயில் வெளிச்சத்துல எல்லாம் கிடையாது, பாதாளத்துல இறங்கினா இருட்டில அம்பிகையினுடைய யோனி பீடம் அங்க அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவள் யோனியை பார்க்கும் பொழுதே நமக்குள்ள அப்படி ஒரு பரவச நிலையை ஏற்படுத்துமாம். அப்படி இருக்கக்கூடிய காமாகியா அப்படின்றது வந்து ஒரு ஆக்ரோஷமான சக்தினா அப்படியே டிரான்சிஷன்க சாந்தஸ்வரூபியாக துக்க நிவாரணி காமாட்சி என்ற நாமத்தோடு அருள்பாலிக்கக்கூடிய காஞ்சிபுரம் வந்துடலாம். அசாம்ல இருந்து இப்ப நான் உங்களை காஞ்சிபுரம், ஒரு ஒரு ஊருக்கு ஒவ்வொரு சிறப்பு. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடுங்க வேழம் உடைத்து, வேழம் யானைகள் நிறைய இருக்கும். அது போல நம்முடையது தொண்டை மண்டலம். இப்ப நம்ம வாழற சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரக்கோணம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா தொண்டை மண்டலத்திற்கு உட்பட்டது. சரி, தொண்டை மண்டலத்துல என்னங்க சிறப்பு? தொண்டை மண்டலம் சான்றோருடைத்து, நிறைய சான்றோர்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள், வந்திருக்கின்றார்கள். பாம்பன் சுவாமிகள், ராமலிங்க அடிகளார், சேக்கிழார், கச்சியப்பர், முதல் மூன்று ஆழ்வார்கள், ராமானுஜர், வேதாந்த தேசிகர், இப்படின்னு சைவம் வைணவம்னு எல்லா ஸ்ட்ரீம்லயுமே அவ்வளவு அருளாளர்கள், சாக்தம்னா மகா பெரியவர்கள், இப்படி நிறைய காஞ்சி பெரியவர்கள், இப்படி நிறைய பாத்தீங்கன்னா சான்றோர்கள் இருப்பதால் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படி சொல்லக்கூடியதுதான் காஞ்சிபுரம். அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் செண்பகம். அதனாலதான் லலிதா சகஸ்திர நாமத்துல அம்பிகைக்கு குசுமப்பிரியா அப்படின்ற ஒரு நாமாவளியும் உண்டு. தமிழ்ல அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய கணபதி காப்புல தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும்னு சொல்லிட்டார். அம்மா அப்பான்லாம் சொல்லல அபிராம பட்டர், தாரமர் கொன்றை. அப்ப கொன்றை மலர் யாருக்குப்பா பிடிக்கும்? சிவபெருமான், புரிஞ்சுக்கணும். செண்பக மாலை, கூட இருந்து செண்பக மாலையை அணிந்து கொண்டிருந்தால் அவள் யாராக இருக்கும்? ஏகம்பத்துறையெந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அப்படின்னு ஏகம்பம், கச்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய அன்னை காமாட்சிக்கு செண்பக மலர் அப்படின்றது வந்து உகந்த மலர். அடுத்தது ஏழு நகரங்கள் புண்ணிய நகரங்கள். ஏழு நகரங்களில் ஆறு நகரங்கள் வடக்குல தான் இருக்கு, உஜ்ஜயினி, அயோத்தி, இது எல்லாமே துவாரகை, இதெல்லாம் புண்ணிய நகரங்கள். ஒரே புண்ணிய நகரம் இருப்பது காஞ்சிபுரம், ஒரே ஒரு காஞ்சிபுரம். அது இப்படி பாருங்களேன், ஒரு காஞ்சிபுரத்திற்கு ஒப்பாக ஆறு தலங்கள். அப்படி எடுத்துக்கொண்டால் அந்த காஞ்சிபுரம் என்பது எப்பேற்பட்ட ஒரு அற்புத தலம் என்பது தெரிந்திருக்கும். சரி, எதை சொல்வது எதை விடுவது என்றே தெரியவில்லை. காஞ்சிபுரத்துக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு மகிமை. பொதுவா பழமையை, பழைய புராணங்களை சொல்வதோடு தற்காலத்தில் நடந்த அனுபவங்களை சொன்னா ஓ அப்படியா அப்படின்றதெல்லாம் நமக்கு இருக்கும் இல்லையா. அதனால ஒரு சில அனுபவங்களை நாம் சொல்லிவிட்டு பவதி பிக்ஷான் தேகி என்று காமாட்சியிடம் அப்படியே கையை நீட்டி நாம பிக்ஷை எடுக்கலாம். உலகத்துல வேற யார்கிட்டயுமே பிக்ஷை எடுக்க வேண்டும். வள்ளல் வாரியார் சுவாமிகள் எல்லாருக்குமே தெரியும், ஐயா கூட சொல்வார், இந்த இடத்துல நிறைய தடவை கூப்பிட்டுருக்கேன். அந்த வள்ளல் வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த, காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு அற்புதம். ஏன்னா இப்ப என்னங்க நடந்திருக்கு, புராணங்கள்ல கடவுள் மகத்துவம் பண்ணதெல்லாம் சரி, இப்ப நான் கூப்பிடுறது அம்பாளுக்கு விழுதா, அந்த வாளையத்தம்மனுக்கு விழுதா, ஓம் சக்திக்கு விழுதா தெரியலையே, நான் எவ்வளவு கதறேன் அம்மா, நான் கேட்கறதெல்லாம் உனக்கு விழுதா இல்லையா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் பொழுது பதிலளிக்கும் விதமாக இந்த கலியுகத்திலும் பல பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன. அதுதான் உண்மை. இது வந்து வாரியார் சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கும் மதில் திருப்பணி. அவர் வந்து திருப்பணியில அவ்வளவு உச்சம் கண்டவர். அவருடையது வந்து ஒரு சொற்பொழிவாளர் அப்படின்னு மட்டும் வைக்க முடியுமா? முடியாது. பல பாமர மக்களுக்கும் பக்தியை கொடுத்த குருவாக இருந்தவர். ஒன்று, பல திருக்கோயில்களை அசாதாரணமாக திருப்பணி பண்ணவர். அவர் திருப்பணி பண்ணணும்னு வரல, வாழ்க்கையில் அவருடைய தந்தையாரிடம் கற்றுக்கொண்டு ஒரு நாள் அந்த தந்தையின் குருவாக இருப்பவருக்கு வயிற்றுப்போக்கு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்ப சொன்னாரோ, அதோ நான் அப்படி ஒதுங்கிட்டு வரேன், அவங்க அப்பா பேரு மல்லையதாச பாகவதர்,
இங்க வாயே நீ கொஞ்ச நேரம் சுவாமி பாட்டெல்லாம் சொல்லு, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு போனார். உங்க அப்பாவுக்கு ஒரே வருத்தம், ஆஹா குருநாதர் அமர்ந்த அந்த பீடத்தில் அமரலாமா? அவர் பார்த்தா அவரோட குழந்தைகளுக்கெல்லாம் அவரே குருவாக இருந்து தினம் தினம் புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே நடத்துவார். அதில் அவருடைய ஒரு திருமகனாக இருந்த வாரியார் சுவாமிகளை பார்த்து, கிருபானந்த வாரி இங்க வா, குருநாதர் வர வரைக்கும் நீ அமர்ந்து கொண்டு பேசு அப்படின்னு சொன்னதுதான் முதல் முதலில் வாரியார் சுவாமிகளுக்கு மேடை கிடைத்து அனுப்பும். கொஞ்ச நேரத்துல குருநாதர் வராரு, அவ்வளவு ஆழமாக அவர் பேசுவதை பார்த்த உடனே அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு மகன் இல்லை, எனக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சிட்டாரு, இதுக்கப்புறம் இதெல்லாம் யாரு பண்ணுவாங்கன்னு வருத்தப்பட்டேன், இப்படி ஒரு அற்புதமான சிஷ்யனை இறைவன் என்னுடைய கண்ணில் காண்பித்து விட்டார்னு சொன்னார். அதனால வாழ்க்கை வந்து சின்ன பையனா இருக்காரு, அப்பாவோட தினம் தினம் நம்முடைய துதிப்பாடல்களை கற்றுக்கொண்டார். ஒரு நாள் இறைவன் மேடையில் அமர்த்தி அழகு பார்க்கின்றார், இன்னொரு நாள் பெரிய பெரிய திருப்பணிகளை பண்ணணும். இவர் சொல்றாருனா, செல்வந்தர் இல்லப்பா, எங்க வீட்டுல 11 பிள்ளைங்க, அத்தனை பேருக்கும் நான் தான் ஜீவனம் பார்க்கணும்னு என்ன போய் திருப்பணி எல்லாம் பண்ண, இதெல்லாம் பெரியவில்லை. அப்படின்னா இறைவன் ஆணையாக இருந்தால் அதற்கான எல்லா விஷயங்களையும் இறைவனே செய்து விடுவான், அதுதான் முக்கியம். இவருக்கு எப்படி வருதான், ஒரு சமயம் பாருங்க, இது வயலூர்ல ஆரம்பிக்குது, நீங்க வேணா பாருங்க, சுவாமிகள் ஒவ்வொரு இடத்திலும் வயலூர் முருகனை வணங்கி ஆரம்பிக்கின்றேன் தான் சொல்வார். ஒரு நாள் வயலூருக்கு போறார், வந்தவருக்கு இப்ப சில கோயில்களுக்கு போனா அம்பாளுக்கு தங்க கவசம் வெள்ளி கவசம் போட்டு பார்க்கணும், புடவை சார்த்தி பார்க்கணும் அப்படிலாம் ஆசை வர மாதிரி வயலூர் முருகனுக்கு வெள்ளிக்கவசம் சார்த்தி பார்க்கணும்னு ஒரு ஆசை. இது ஒரு சாதாரண ஆசை, ஆனா முருகனோட திருவிளையாடலை பாருங்களேன், ஆசைப்படுறாரு. உடனே 50 பைசா கட்டணம்ன்றாங்க, 50 பைசா கட்டிட்டேன் அந்நிய தேதியில, 50 பைசா பெரிய தொகை இல்லையா, 50 பைசா கட்டினார், வெள்ளிக்கவச்சத்தை சாத்தியாச்சு. அழகா இருக்கார் முருகரை பார்க்கிறார், ரசிக்கிறார். வயலூருக்கெல்லாம் அவர் பாடின அற்புத பாடல்கள் எல்லாம் இருக்கு, அவருக்கு ரொம்ப பிடித்ததெல்லாம் வயலூர். இன்னும் சொல்ல போனா திருவண்ணாமலையில் அவர் பாடிய திருப்புகள், முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவணில கூட எதையெல்லாம் தெரியாதோ பாடிட்டார், ராமாயணம் பாடினார், மகாபாரதம் பாடினார், தக்ஷயாகத்தை பத்தி பாடினார். ஆனா பிள்ளையார் சொன்னாரா, இங்க வா உட்காரு, உட்கார்ந்தான் முருகன்னா நீ என்னெல்லாம் பாடணும் தெரியாதா, கத்துத்தரேன். இதப்ப முத்தை திருபத்தி திருநகைன்னு பாடி 12 வருஷம் தவத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் சுவாமி சொல்றார், செய்ப்பதிக்கு போ. அது என்ன செய்ப்பதி அப்படின்னா, வயல் ஊர், செய்னா வயல், ஊர்னா பதி. வயலூருக்கு போன்னு சொன்ன உடனே வந்த உடனே முழுமுதற் கடவுள் பிள்ளையார் சொல்றாராம், என்ன பாடுற நீ, அழகா பாடுற, முருகனோட அருள் கிடைச்சிருச்சு, ஆனா முருகனுக்கு நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா, முருகன்னு வந்தா மயிலை பத்தி பாடணும், சேவல் பத்தி பாடணும், வேலை பத்தி பாடணும், வள்ளி தேவியானைய பத்தி பாடணும், இதெல்லாம் பாடினா உன்னோடது திருப்புகள்னு வரும். அதுதான் பக்கரை விசித்திரமணியில பாத்தீங்கன்னா முதல் சில வரிகள் பிள்ளையார் கொடுத்த லிரிக்ஸா இருக்கும், இதெல்லாம் வச்சு பாடுறியா, அப்ப திருப்புகள் செய்ப்பதியில் சொன்னார்னு இருக்கும். உடனே அதுக்கு விநாயகருக்கு பிராயச்சித்தமா என்ன கொடுப்பேன், இப்படி எனக்கு குருநாதரா இருந்து முருகன் திருப்புகளை எப்படி பாடணும்னு கத்து கொடுத்த பாரு, அதனால உனக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவர் அவருக்கான நிவேதனங்களை பாடுறார். அப்பம், அந்த வண்டி எச்சில்ன்ற நம்முடைய தேன், இதெல்லாம் அவரை இக்கு அவரை இதெல்லாம் பாடுறா இல்லையா, 21 வகையான நிவேதனங்களை பாடுறார். இது அந்த இடத்துல நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க தலம் வயலூர். இவருக்கு அருணகிரிநாதர்னா ரொம்ப பிடிக்கும், அருணகிரிநாதர் ரொம்ப பிடிக்கிறதுனால வயலூர் முருகன் மீது ஒரு சில சமயம் இறைவனால அடியார்கள் பிடிக்கும், அடியார்களால இறைவன் பிடிக்கும், ரெண்டுமே உண்டுல. இப்ப உங்களுக்கெல்லாம் திருப்பெருந்துறை மாணிக்க வாசகரால பிடிச்சிருக்கும், ரெண்டு மாதிரியும் உண்டுலம்மா. அது மாதிரி இவருக்கு அருணகிரியாரால் வயலூர் மீது ரொம்ப பற்று. போனார், சென்றவர் பார்த்தீர்கள் என்றால் அங்க வெள்ளிக்கவசம் பார்க்கிறார், வீட்டுக்கு வந்தாச்சு. அவர் வீடு இங்க சென்னையில திருப்புகழ் அமிர்தம் ஆபீஸ் சிந்தாதிரிப்பேட்டையில இருக்க. ஒரு நாள் முருகன் வந்து வயலூர்ல இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி ட்ரஸ்டி அவருடைய கனவுல போயிட்டு, என்ன 50 பைசா வாங்கி வெள்ளிக்கவசத்தை வச்சு பெரிய கும்பாபிஷேகம் பண்ணிட போறியா, இப்படி ஒரு கனவு புரியல, என்ன இப்படி ஒரு முருகன் ஏதோ 50 பைசா வாங்கிட்ட வெள்ளிக்கவசத்தை வச்சு கும்பாபிஷேகம் நடத்துருவியா, என்ன இது மாதிரியான ஒரு கனவு. அடுத்த நாள் வரார், யாராவது இப்ப அருகாமையில வெள்ளிக்கவசம் சாத்தினாங்களான்னா, அப்ப 50 பைசா பெரிய விஷயம். வாரியார் சுவாமிகள் தான் அப்பத்திக்கு இருந்தார், ஆமாங்க சென்னையில இருந்து திருப்புகழ் அமிர்தம் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்தார், 50 பைசாக்கு அவர் தான் வெள்ளிக்கவசத்தை சாத்தினார்.
அப்படியா? வேண்டாம்ப்பா, முருகனே கனவுல வந்தாச்சு, அதை மணி ஆர்டர் பண்ணிடலாம் 50 பைசாவை. மறுபடியும் மணி ஆர்டர்ல வருது. இவருக்கு ஏன் தெரியல, எதுக்கு வயலூர்ல இருந்து நம்ம சொற்பொழிவு கூட பண்ணலையா, 50 பைசா மறுபடியும் மணி ஆர்டரா வருதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சென்று, இந்த மாதிரி ஒரு கனவு, நீங்கள் தயவு செஞ்சு வயலூருடைய குடமுழுக்கு விழா, கும்பாபிஷேக விழா, புனித நன்னீராட்டு விழாவை எடுத்து நடத்தும். இவருக்கு சிரிப்பே வந்துருச்சா, என்னங்க நான் சொற்பொழிவால் போய் திருப்பணியெல்லாம் பண்ண சொல்கிறீங்களா, அது பெரிய விஷயம், செல்வந்தர் நினச்சிங்களா? இல்லைங்க, சுவாமியை பற்றி பேசி பாடி அதில் வர ஜீவனத்தில் திருப்தியாக வாழற ஒரு ஜீவாத்மா, அவ்வளவு தான். இல்லை இல்லை, நீங்கள் தான் பண்ணணும், அதுதான் இங்கே ஆணை போல இப்படி ஒரு கனவு. சரி, என்கிட்டையும் கிடையாது. ஒரு பெரிய குடத்தில் உண்டியல் மாறி வைத்து திருச்சியில் தொடர் சொற்பொழிவு. அதில் அந்த காலத்தில் பாருங்க, சொற்பொழிவுனா அவ்வளவு பேர் வருவாங்க, ஒரு வருத்தம். அந்த காலத்தில் இந்த இடத்துல இன்னும் நிறைய பேர் கூட வந்திருப்பாங்க. நிறைய சொற்பொழிவுகளும் நிறைய இறைவனுடைய பாடல்களும் கேட்டுட்டு போய் தூங்கிடுவாங்க. ஏன்னா இரவு நேரத்தில் விளக்கு கிடையாது, கேளிக்கை கிடையாது. அப்போ சுவாமியை பற்றி கேட்டுட்டு தூங்கிட்ட உடனே கனவுல யாருங்க வருவா? அதனால தான் கடவுள் அடிக்கடி வந்து அசரீரியா இதை பண்ணு அதை பண்ணுன்னு, கடவுள் கனவில் வரும் ஒரு தேவதை மாதிரி, காதலி மாதிரி கனவில் கடவுளே வந்துடுவார். அந்த அளவு இருந்ததற்கு காரணம், அந்த காலத்து நம்முடைய முன்னோர்களின் ஒவ்வொரு நாளும் இறை திருக்கோயில் இப்படியே முடியும். இது மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஒரு சொற்பொழிவு சீரீஸ் தொடர் சொற்பொழிவு ஆரம்பிச்சாரு. அதில் வர பணத்தை வச்சா குடமுழுக்கு விழா நடத்திட்டார். இதை பற்றி நான் ரொம்ப ஆழ்ந்து சொல்லலை, ஏன்னா நம்ம காமாட்சியை பற்றி சொல்லணும். இதை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் அழகாக சொல்லலாம், ஆனால் இதை பற்றின செய்தியை சொல்லணும்னு ஒரு ஆசை. நடத்தியாச்சா, அடுத்த நாள் ஆங்கில நாளிதழில் வருது, சுவாமி, அதாவது நம்ம கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஹேஸ் பர்ஃபார்ம்ட் வடலூர் கும்பாபிஷேகம்னு வந்துருச்சு. அவர் பண்ணது எந்த தலம், வயலூர். ஆனால் ஆங்கில நாளேடில் வந்தது என்னன்னா வடலூர். ஒரே ஒரு லெட்டர் மாறிச்சு, ஒய் எங்க டி, விஏ ஒய்ஏ எல்யூஆர் வயலூர், அது விஏடிஏ எல்யூஆர் வடலூராக மாறிச்சு. உடனே இவங்க உடனே பார்த்துட்டாங்க, சுவாமிகளுடைய அடியார்கள்லாம் வந்தார், பாருங்களேன் நீங்கள் வயலூருக்கு பண்ணீங்க வடலூரில் பண்ணீங்கன்னு வந்திருக்கு இப்படிலாம் பேசின்னு இருக்கும் பொழுது உண்மையாகவே வடலூர்லேருந்து வந்துட்டாங்க. நிறைய தடவை கும்பாபிஷேகம் ஆயத்தம் ஆகி ஆகி என்னவோ தடை நின்று போச்சு. இது இறையனுடைய அருளாக நினைக்கிறோம், இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக தோணலை, இது உண்மையாக நடந்தா மாதிரி இருக்கு. நீங்களே இந்த வடலூரியம் பண்ண ஆரம்பிங்க பாருங்க. ஒரு சாதாரணமாக இருந்தவனை இறைவன் அடையாளப்படுத்தி கண்டெடுத்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக துதிப்பாடல்களை ஒரு வயதில் கற்றுக் கொடுக்க வைத்து பலரின் வயிறை குளிர வைப்பதற்காக குருநாதரின் வயிறை கலக்கி அவரை மேடையில் ஏற்றி விளையாட்டாக ஆரம்பித்த ஒரு வயலூர் முருகனுடைய கனவினால் தொடங்கிய திருப்பணி, பல திருக்கோயில்களிலும் அவருடைய திருப்பணி 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 வாழ்க்கையில் அவ்வளவு சாதித்ததால் தான் சாக்தமாகட்டும் வைணவமாகட்டும் கௌமாரமாகட்டும் சைவமாகட்டும் அனைவரும் 64வது நாயனார் கிருபானந்த வாரியார்னு சொன்னால் அனைவரும் எந்த தர்க்கமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார், அவ்வளவு படித்தவர். சரி, இவரை பத்தி இந்த திருப்பணியை பத்தி எதுக்கு சொன்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம், காஞ்சிபுரம் வந்துடும், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதருடைய மதில் சுவற்றை அவர் இப்ப திருப்பணி பண்ண போற. திருப்பணி எப்படி ஆரம்பிப்பார்னா, இதுதான் எஸ்டிமேஷன், சிமெண்ட் வர்க்கர்ஸ் வேஜஸ் இதுதான் காஸ்ட், இதை கொடுத்து இதெல்லாம் வந்தா ஆரம்பிப்போம்லாம் கிடையாது. சுவாமி மேல பாரத்தை போட்டு ஆரம்பிப்பார், அது 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 அப்பப்ப வந்துருவோம். எதுக்காவது பணம் இல்லைன்னு நிப்பாராம், ஒரு பண்ணையாரோ மிராசுதாரோ வருவாங்களாம், கடவுளுக்கு வேண்டிண்டங்க, சாமி நான் ஊர்ல இல்லை, இந்தாங்க இந்த தொகை, அது அந்த சமயத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த தொகையா இருக்கும். இப்படி பல அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம நிறைய படிக்கணும். ஏன், நம்ம வாழ்ந்த இந்த ஒரு சமயத்தில் வாழ்ந்த ஒரு ஞானி அவருடைய வாழ்க்கை, காஞ்சி பெரியவர். ஏன் இவர்களை எல்லாம் நிறைய படிக்கணும்னா, நாம் பார்த்த ஒரு ஞானிகள், அவர்களை பார்க்க நாம் பெரிய பாக்கியம் செய்திருக்கின்றோம் அல்லவா. எப்பவோ வாழ்ந்த அந்த மகான்கள் ஏற்றம் மிக்கவர்கள், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் நம்ம வாழும் பொழுதும் இறைவன் சில ஞானியர்களை நம்முன் காண்பித்திருக்கின்றான். நம்ம ஒரு தொலைக்காட்சியின் மூலமாகவோ ஏதோ ஊடகத்தின் மூலமாகவோ அவரை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய விஷயம். இவர் காஞ்சிபுரத்து ஏகாம்பரநாதர் மதிலை இவர் செய்கிறாரு. இப்போ அவருக்கு சிமெண்ட் மூட்டை தட்டுப்பாடு,
சிமெண்ட் மூட்டைலாம் அந்த காலத்தில் ஒரு மூட்டையே 50 பைசா அந்த மாதிரி இருந்திருக்கு, பெரிய விஷயம். சரி என்ன பண்ணலான்னு ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன முயன்ற அவர்களால் இயன்ற உதவிகளை செய்கிறார்கள். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவருக்கு முன்னாடி வந்து சுந்தர ராஜா ஐயங்கார்னு ஒருத்தர் வரார். இவர்கிட்ட கேட்கலாமா, இல்லை இவர் வந்து சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜருக்கு மட்டும்தான் பார்ப்பார். அத்தி வரதன் தங்கை அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக காமாட்சி அம்மன் விருத்தத்தில் இருக்கும். அழகான காஞ்சியில் குடிக்கொண்டிருக்கும் அம்பிகைன்ற மாதிரி அழகான பாடல் தொகுப்பு. கேட்கலாமா வேண்டாமா, கேட்கறது தப்பில்லை. இவங்க அருளாளர்கள் எப்படின்னா, எனக்கு கேட்டால் தான் நான் வெக்கப்படணுமா, எனக்காக கேட்குறேன், ஊருக்கு கேட்குறேன், கோயிலுக்கு கேட்குறேன், வெக்கமே அதுக்கெல்லாம் பார்த்தா முடியாது அப்படின்னு இந்த சுந்தரராஜன் அப்படின்றவர்கிட்ட போய், ஐயா ஒரு மதில் கட்டணும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் மதில், அதுக்கு ஒரு 100 மூட்டை சிமெண்ட்டு தர முடியுமா, தயங்கி தயங்கி கேட்குறோம். அவர் சொன்னார், அந்த துவேஷம்லாம் நமக்கு இல்லை, ஏன் தயங்கி கேட்குறீங்க, திங்கக்கிழமைனா சோமவாரத்துக்கு இங்கே வந்துடுவேன், சனிக்கிழமைனா என்னுடைய சின்ன காஞ்சிபுரம் போய் வரதராஜரை பார்ப்பேன், அந்த மாதிரி துவேஷம்லாம் எனக்கு கிடையாதுங்க, கண்டிப்பாக தரேன். நீங்கள் இந்த அளவு தயங்கி கேட்டதுனால ஏகாம்பரநாதரால் நடந்த என் வாழ்க்கை அற்புதத்தை சொல்கின்றேன். என்னுடைய குழந்தை எனக்கு பிறந்தது இதனால். எதுக்கு குழந்தை பிறப்பை இதனோடு நான் தொடர்பு படுத்துகின்றேன் என்றால், அம்பிகையின் அவயங்களில் அவளுடைய தொப்புள் கொடி நாபிக்கமலம் விழுந்த சக்தி பீடம் காஞ்சிபுரம். அதனால குழந்தை பேரு தரும் ஆற்றல் அவளிடம் உண்டு. கெஞ்சி கொஞ்சி அவளிடம் கேட்டால் கண்டிப்பாக குழந்தை பேரு என்பது கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, அவளுடைய அனுகிரகத்தால் எனக்கு குழந்தை பிறந்தது, பல நாள் குழந்தை இல்லாமல் நானும் என்னுடைய மனைவியும் ஏகாம்பரநாதரை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து வலம் வந்து கொண்டிருந்தோம். அங்க ஏகம் ஆம்பரம் அப்படின்ற மரம் இருக்கும் இல்லையா, ஏகாம்பரம்ன்றதே அதுலதான் வந்தது. மாமரம் தான் அந்த தலத்திற்கு தல விருட்சம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செண்பகம் நீங்க, அது காமாட்சிக்கு. இப்ப நான் சொல்றது ஏகாம்பரேஸ்வரர். ஏன் பாகம் பெண்ணுரு வானாய் போட்டு, ரெண்டு பேரும் பாதி பாதி தான் இருக்காங்க, பிரிக்கிறதுல ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் 108 சிவத்தலங்கள் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய உற்சவ அம்பிகைகளுக்குத்தான் தனி பெயர் உண்டே தவிர, மூலஸ்தான அம்பிகையாக கருவறையில் இருக்கும் உமையாளாக கருதப்படுபவள் காஞ்சி காமாட்சி. எல்லாருக்குமே அவதாங்க பிரதான். சரி என்ன ஆயிற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தோம். அப்போ ஒரு சின்ன மாம் பிஞ்சு அந்த மரத்துல இருந்து, 4 கிளைகள் 4 வேதங்கள்னு எல்லாம் இருக்கும், பல ஆயிரக்கணக்கான வருடம் ஆன ஒரு அற்புதம். அந்த மாம் பிஞ்சு என்னுடைய மனைவியினுடைய வலது தோல் இப்படி விழுந்து கீழே விழுந்தது. பொதுவா மாங்கானா கல்லில் அடிச்சு சாப்பிடலாம், திருட்டு மாங்காக்கு ருசி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த மாமரமும் மாம் பிஞ்சும் மாங்கனிகளும் அது ஏகாம்பரருக்கு சொல்லும். அதை விழுந்த உடனே, அப்பா சுவாமி கொடுத்த அருட்பிரசாதம் சாப்பிடேன் அப்படின்னு. என் மனைவி ரொம்ப ஞானம் மிக்கவள், சுவாமி பிரசாதம் முதல்ல அவருக்கு வச்சுட்டுதான் சாப்பிடணும், விழுந்தது என்னோட தோழன்னா சாப்பிட முடியாது அப்படின்னு எடுத்துட்டு போய் இறைவனிடம் நிவேதனமாக வைத்து விட்டு சாப்பிட்டாள் அம்பிகை காமாட்சி. மாதிரி ஒரு குழந்தை தோளில் அதே மாதிரி மாமிஞ்சு மாதிரி ஒரு மச்சத்தோடவே பிறந்திருக்கா. இப்படி அவளுடைய அருளை அவருடைய அருளை ருசித்தவன் நான். அதனால தாராளமாக இந்தாங்க இந்த சிமெண்ட் மூட்டையை எடுத்துக்கோங்க. இப்படி காஞ்சிபுரம் என்றால் பட்டினத்தடிகளை சொல்லலாம், முதல் 3 ஆழ்வார்களை சொல்லலாம். அங்க திருமாலுக்கும் ஏற்றம் ஜாஸ்தி. சொன்ன வண்ணம் செய்த பெருமான் யாரு, ஆழ்வார் ஒருத்தருக்காக, திருமழிசை ஆழ்வாருக்காக எழுந்து ஓடியவர். ஏன்னா இந்த இடத்துல நம்ம மதுரையை பற்றி மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழை பேசும் பொழுது இதை பத்தி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு அடியவனை மன்னன் வெளியேற்றுகின்றான். காரணம் சொன்னா அதுக்கு இன்னும் நேரம் ஆயிடும். ஒரு அடியவன் அந்த அடியவர் யாரு, திருமழிசை ஆழ்வாருடைய சீடரை மன்னன் வெளியேற்றுகின்றான். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு அழகான பெண் வயோதிகம் அடைந்து விட்டால் திருமழிசை ஆழ்வாருடைய குடிலில் வேலை செய்கின்றார். ரொம்ப நாள் வேலை செய்யறான். திருமழிசை ஆழ்வார் எல்லாருக்கும் எல்லாமே பண்ணுவோம். இந்த பெண்மணியை கூப்பிட்டாரம்மா, நீ எதுவுமே எதிர்பார்க்காம இவ்வளவு நாள் வேலை செய்கிறார்,
வயோதிகம் அடைந்து விட்டாய், ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் வாங்கிக்கியா, விஆர்எஸ் கூட உனக்குலாம் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குற ஏஜே வந்துடுச்சு. விஆர்எஸ்னா வாலண்டரியாக 60 வயசுக்குள்ளே எடுக்கணும், 60 வயசுல நியாயமான ரிட்டையர்மெண்ட். உன் வயசை பார்த்தா நான் கொடுத்தே ஆனும், அந்தளவு வயசாகிட்டேம்மா. இல்லை இல்லை வேணும். அப்போ உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு இளமை கிடைச்சா மறுபடியும் மறுபடியும் உங்களோட குடியில் அப்படியே குனிஞ்சு நிமிந்து வேலை பண்ணணும். குனிஞ்சா வலிக்குது, நிமிந்தா வலிக்குது, முட்டி வலிக்குது, முடியல. இதெல்லாம் எப்போ? 80 வயசில். இப்போ 40 வயசுக்கே அத்தனை வலி, அத்தனை ஹெல்த் ப்ராப்ளம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். 80 வயசை பாட்டி கேட்குறாங்க. சரி, இளமையை கொடுத்தேன். யாரும் பாருங்க, இந்த அருளாளர்கள் அந்த இளமை சக்தியோ அஷ்டமா சித்திகளையோ தனக்கு பண்ணிக்க மாட்டாங்க, மற்றவர்களுக்கு கொடுப்பதால் தான் அவர்களிடம் சக்தி என்பது என்றென்றும் இருந்தது. சரி, இப்போ இந்த உள்ளூர் கிழவியாக இருந்தவள் அப்படியே உலக அழகியாக மாறிட்டான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகியாக இருந்து ஆழ்வாருடைய ஆசிரமத்தை சுத்தம் பண்ணும் பொழுது அந்த ஊர் அரசன் வருகின்றான், அழகில் மயங்குகின்றான், கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்லை இல்லை, நான் ஆழ்வாருக்கு தொண்டு செய்யறதுக்கு தான் இந்த இளமை வாங்கினேன், அதனுடைய நோக்கமே வேற. இப்படி இந்த மாதிரி ஒரு உலகியல் வாழ்க்கைக்காக இல்லை. உடனே மன்னனே சென்று ஆழ்வாரிடம் பெண் கேட்க, நான் தான் அவளுக்கு ஒரு கார்டியன், அப்பா மாதிரி. இவ்வளோ ஒரு விஷயம் தொண்டு, இறைவனுடைய அடியவர்களுக்கு அவள் செய்த தொண்டால் திரு அப்படின்றது வருது. திருனா செல்வம், அழகு எல்லாம் வருகின்றது. நீ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்குமான்னு ராணி ஆயிட்டான். வயது ஆக 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 மன்னன் வயதாரான், இந்த பொண்ணு ஆள. அப்போதான், என்னப்பா நான் மட்டும் இப்படி ஆற, நீ ஏதாவது தெரியாமல் பார்லர் போறியா? இல்லையே, நீ மட்டும் அழகாகவே இருக்கியே. அது ஒன்றும் இல்லை, இது வந்து உலகியல் அழகுனா மறைஞ்சிரும், ஆழ்வார் அடியவர்களால் கொடுக்கப்பட்ட அழகு, அதனால் அப்படியே தான் இருக்கும்னு இந்த கதையை சொன்ன உடனே, அப்போ உனக்கு ஈக்குவலாக நான் இருக்க வேண்டாமா? எனக்கும் அந்த இளமையை கொடுக்கணும், திருமழையத்தை ஆழ்வாரை கூட்டிட்டு வாயே, எனக்கும் அந்த அழகை கொடுத்துருவார், இளமையை கொடுத்துருவார், நம்ம ரெண்டு பேரும் ஜோடியாக அழகாக இருக்கும். இல்லை இல்லை, இது வந்து நான் செய்த இறைவன் நாராயணருடைய திருப்பணிக்காக வந்து. இல்லை இல்லை, கூப்பிட முடியாது. அப்போ அவருடைய சீடன் கடிகண்ணன் அவரை விட்டு சொல்கிறப்போ, உன்னோட திருமழிசை ஆழ்வாரை கூட்டிட்டு வான்ட்ட உடனே சீடனே சொல்லிட்டார், இதுக்கெல்லாம் அவர் வரமாட்டார், வேணும்னா நீங்கள் வாங்க, உங்களுக்கு இளமையெல்லாம் தருவாரான்னு தெரியாது. உடனே கோவப்பட்டு, நீ சொல்கிறதுக்கு கூட ஆயத்தப்பட மாட்டேன்றிய, உன்னை நாடு கடத்துகிறேன். போகும் பொழுது கணிக்கனை நேராக போய் திருமழிசை ஆழ்வாருடைய திருப்பாதங்களை அப்படியே தழுவி, சுவாமி குருநாதா, நான் ஊரை விட்டு போகிறேன், அரசன் என்னை நாடு கடத்திட்டார் இந்த விஷயம் சொன்ன உடனே, அச்சோ இவ்வளோ ஒரு அழகான சீடன் இல்லைன்னா நான் அதுக்கு இங்கே இருக்கணும், நானும் கிளம்புறேன். அவன் செல்ல பின்னால திருமழிசை ஆழ்வார் தல்ல, அப்போ பார்த்து அந்த பாம்பு சயனத்தில் அப்படியே ஜம்முன்னு படுத்துட்டு இருந்தார். கிடந்த கோலம் இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவி அப்படியே அழகா சேவை செய், திரும்பி பார்த்தாராம் திருமழிசை. ஏய், நானும் அவரும் பூரா நீன ஜம்முன்னு படுத்துட்டு இருக்க, எழுந்து வா அப்படின்னு போயிட்டே இருந்தாராம். உடனே கஷ்டப்பட்டு எழுந்து அந்த பாம்பனையை அப்படியே சுருட்டிண்டு அந்த பாம்பனையை கொண்டு கிளம்ப, அவன் செல்ல லக்ஷ்மியும் வரான். லக்ஷ்மியும் ஊரை விட்டு போறான்னு சொல்லும் பொழுது, ஊரில் இருக்கும் மக்களுடைய செல்வ வளங்கள் மழுங்குகிறது, ஊர் மக்களும் செல்கின்றார்கள், மந்திரிமார்களும் செல்கின்றார்கள், ஆளில்லாத ஊருக்கு அரசன் எதற்கு அப்படி என்பதை உணர்ந்த உடனே, மந்திரியை அழைக்கின்றான், மந்திரி மக்கள் வந்தால் வருவேன், மக்களை அழைக்கின்றான், மக்கள் சொல்றாங்க லக்ஷ்மி தேவி போறாளே, அவ இல்லாத ஊரெல்லாம் ஊரா நாங்கள் வரமாட்டோம், லக்ஷ்மி தேவி அழைக்க, திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி, அவர்தான் என்னுடைய இருப்பிடம், நமக்கு ஒரு பெயர் வரும் தெரியுமா, ஸ்ரீ நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கக்கூடிய நான் எப்படிங்க வருவேன்? சரி, திருமாலுக்கு முன்னாடி செல்லும் கணிகணனை வான் சொல்ல, கணிகணன் குருநாதர் இருக்கும் திருமழிசை ஆழ்வார் இருக்கும் இடமல்லவா என்னுடைய இருப்பிடம், மன்னிக்க வேண்டும் அண்ணா குண. இப்படியே திருமழிசை ஆழ்வாரிடம் கேட்க, திருமழிசை ஆழ்வார் சொல்றார், இல்லை இல்லை, என்னுடைய சீடன் முன்னாடி, நான் மாத்தி சொல்லிட்டேன், சீடன் முன்னாடி போறான், அவன் இல்லாத ஊர் எனக்கு வேண்டாம் சொல்ல, மறுபடியும் யார் ஒருவரை அரசன் நாடு கடத்தினாரோ அவரிடமே சென்று மன்றாடி, அவர் வர, ஆழ்வார் வர, இறைவன் வர, இறைவி வர, மக்கள் வர, மந்திரி வர, மறுபடியும் ஊரானது. சொன்ன பேச்சு கேட்டவர் அப்படி நம்ம குழந்தைய சொல்லுவோம்ல, அதனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு பேர். விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சி, காஞ்சிபுரம் அப்படின்னா எதை விடுறதுன்னு கூட தெரியல. துர்வாச முனிவரால் கிருதயுகத்தில் போற்றப்பட்ட தலம், பரசுராமரால் திரேதாயுகத்தில் போற்றப்பட்ட தலம், துவாபர யுகத்தில் போற்றப்பட்ட தலம், ஆதிசங்கரால் கலியுகத்தில் போற்றப்பட்ட தலம், இப்படி பல பல தோத்திரங்களுக்கு அதிபதியாக இருக்கும் காமாட்சியானவள்
ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது அங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கும் கோயிலும் அது மாதிரி ஆக்ரோஷமாக உக்ரமாக இருந்திருக்கலாம். ஆனா ஆதிசங்கரருடைய காலத்திற்கு பிறகு அவளை காண்பதற்கே அப்படியே கருணையா மாறிட்டான். இந்த கோபம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கருணை. இதே மாதிரி சொல்வாங்க அகிலாண்டேஸ்வரி உரையும், அது கூட பாத்தீங்கன்னா அதுவும் நம்முடைய பீடம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீடமாக போற்றப்படும் அற்புத பீடங்களில் ஒன்று. ஆனா 51 சக்தி பீடங்கள் என்று சொல்லப்படும் பாரத தேசத்தில் இருக்கப்படும் பீடங்களில் ஒன்றானா திருவானைக்கா கிடையாது. ஆனா நம்முடைய தமிழகத்தில் 51 சக்தி பீடங்கள் டாக்டர் அல்கா பாண்டே அப்படின்றவர்களுடைய ஆராய்ச்சியில் வந்ததுல பாத்தீங்கன்னா 2 தமிழகத்தில் இருக்கின்றது. அது ஒன்று காமாட்சி, இன்னொன்று கன்னியாகுமரி, 2 மட்டும். அதுல நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இது மாதிரி. அதனாலதான் அடியன் சொன்ன அறிமுகத்தில் ஒவ்வொரு சக்தி பீடத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பதிகளும் தலங்களும் சற்றே மாறுபடுகின்றன. இது தேசாந்திரத்தில் சொல்லப்படக்கூடிய 51. அதனாலதான் எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்ற அந்த ஆராய்ச்சியாளர்களுடைய பெயரோடு சொன்னால் உங்களுக்கும் காண்பதற்கு எளிதாக இருக்கும். இந்த அகிலாண்டேஸ்வரி என்பவள் நம்முடைய நம்பிக்கையின்படி ஒரு பீடமாக கருதப்படுபவள். அந்த பீடத்தில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி கூட உக்ரமாக இருந்தாள். ஆதிசங்கரர் வந்து அவளுக்கு முன்பு விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்த உடனே தன்னுடைய மகனை ரொம்ப நேரம் கோபமா பார்க்க எந்த அம்மாக்குமே முடியாது. அதனால நீங்க வேணா பாருங்க, கோயில் அமைப்பு அப்புலிங்கம் நம்முடைய ஜம்புலிங்கேஸ்வரர் சன்னதிக்கு இப்படி போனோம். கொஞ்சம் கொஞ்சம் கோயில் அமைப்பு நம்ம திருநெல்வேலி இந்த திருவானைக்கா இதெல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரியான தலமாக இருக்கும். அதே மாதிரி திருவற்றியூரும் திருவான்மியூரும் ஒன்றாக இருக்கும். இதெல்லாம் ஒரே கட்டட அமைப்போடு இருக்கும். அம்பிகைக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே தனிய ஒரு சன்னதியாக தனி பிரகாரமாக செல்லும் அந்த இடத்தில் அகிலாண்டேஸ்வரியானவள் இருப்பாள். அகிலாண்டேஸ்வரிக்கு நேரெதிரில் பார்த்தீர்கள் என்றால் பிரம்மாண்டமாக ஒரு விநாயக மூர்த்தம் இருக்கும். அதுவும் அங்கே சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம். அவளுக்கு முன்பு அவளுடைய அந்த அந்த கோப பார்வையை சாந்த பார்வையாக கருணையாக மாற்றுவதற்கு சங்கரர் செய்த ஏற்பாடு என்பதும் ஒரு செய்தி. இது திருவானைக்கு. இப்ப நம்ம காமாட்சிக்கு வரலாம். காமாட்சியானவள் இந்த இடத்திலும், அதாவது ஒவ்வொரு இடத்திலும் அம்பிகையானவள் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு அசுரனை அழிக்கின்றாள் என்பதுதான் வரலாறு. அது போல இங்கே கருணை உள்ளத்தோடு குடிக்கொண்டிருக்கும் காமாட்சியானவள் பண்டாசுரன் என்பவரை அழிக்கின்றாள். எல்லா இடத்துலையும் ஏன் இந்த அசுரர்கள் அழிக்கின்றாள்? வரங்கள் மாறுபடுகின்றன, ஆனா அந்த விதி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யுகம், ஒவ்வொரு திருவிளையாடல்கள், ஒவ்வொரு புராணங்களிலும் நமக்குள் எழும் அந்த அசுரனை அழிப்பதற்கான திருவிளையாடல். அப்பயே அதுக்கான விஷயங்கள், இப்ப நரசிம்மருக்கான விதிகள் வேற, மனுஷனும் கூடாது, மிருகமும் கூடாது, காலையும் கூடாது, மாலையும் கூடாது, உள்ள கூடாது, வெளியில கூடாது, ஆயுதம் கூடாது, இதெல்லாம் ஒரு செட் ஆஃப். இப்ப இந்த ஒரு அம்பிகைக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவள் எனக்கு அழிவே கூடாதுன்னு தான் வேண்டார் பண்டாசுரன். இறைவன் அது மாதிரி யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு நம்ம திரைப்படம் பார்த்து வழங்கியிருக்கும், யாம் மெச்சினோம் அப்படின்னு ஒருவாரு வந்த உடனே அழிவில்லா வரம், இல்லை அழிவில்லா வரம் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு தடவையும் சுவாமிக்கு பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சுட்டு வர்றது இல்லையா? எப்போ பார்த்தாலும் எல்லா அசுரர்களும் அழிவில்லாத வரம், அழிவில்லாத வரம்னு கிடைங்க, அது கிடையாதுப்பா. உடனே அப்ப யோனி வழியாக வராமல் பிறந்த ஒரு சின்ன பெண் குழந்தையானவளால் எனக்கு அழி, அதனால்தான் நான் காமாகியாலந்து காமாட்சிக்கு வந்தேன். இது இரண்டுமே காமன்ற தொடர்பு, அங்கே யோனி பீடம், இங்கே காமகோடி பீடம். அம்பிகையானவள் எந்த தாயின் கருவறையிலும் தங்குவதில்லை, யோனி வழியாக பிறப்பதில்லை. அதனால் அவள் சிறுமியாக வந்து பண்டாசுரனை அழிக்கின்றாள். இது ஒரு நம்பிக்கை. அல்லது அவளே வந்து அழித்து விட்டு மக்கள் தன்னை கண்டு பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது என்பதற்காக சின்னஞ்சிறு சிறுமியாக அனைவருக்கும் காட்சி அளிக்கின்றார். இது காமாட்சியினுடைய வரலாறு. இவளுடைய கையிலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த கரும்புவில் புஷ்பபானம் இருக்கும். கரும்புவில்லும் புஷ்பபானமும் இருக்கக்கூடிய இன்னொரு ஆள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கியூபிட் அப்படின்னு சொல்லுவாங்க, மன்மத கடவுள், காமவேள். செவ்வேள் முருகன்னா அது காமவேள். ஏன் அவர் கையில இருக்கும்னா உயிர்களுக்கு ஆசையை அவர் தான் கொடுப்பார். அவரே வேலை இல்லாமல் இருந்த தருணம் தான் கந்தபுராணத்தில் இருக்கும் பார்வதி திருமணத்திற்கு முன்பு.
அவருக்கே வேலை இல்லை. ஏன்? தாட்சாயணி திருமணத்துக்கு அப்புறம் இந்த சக்தி பீடங்கள் வந்து உடனடியாக அம்பிகையானவள் அங்கே பர்வதராஜனிடம் பார்வதியாக வளர்ந்து வரும் பொழுது சிவபெருமான் இந்த இடத்தில் தனித்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தருணத்தில் அம்மையும் அப்பனும் சேராமல் இருந்த பொழுது எந்த உயிரினத்திற்கும் ஆசையே வரல. அதனால யார் மேல் அப்படி இப்படி இப்படி புஷ்பபானத்தை அடிச்சுட்டே வர்றாரா மன்மதன், என்னது எஃபெக்டிவாவே இல்லை, உள்ள பேட்டரி இல்லையோ சார்ஜ் இல்லையோன்னு என்ன செக் பண்ணாலும் எந்த உயிரினங்களுக்கும் அந்த பிறப்பை கொடுக்கும் அந்த ஆசை வரும். அப்ப அவருக்கும் வேலை இல்லை. அந்த சமயத்தில் தான் அந்த தேவேந்திரன் எல்லாரும் வருவாங்க. இதெல்லாம் கந்த புராணம். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த மாதிரி இருக்கியே, நீ உள்ள போறியா, அங்கே போய் கொஞ்சம் கேளுன்னு சொல்லும்பொழுது முதல்ல அச்சப்படுவான். யார் மீது என்னை புஷ்பபானம் போட சொல்றீங்க? இறைவன் மீதா போட சொல்வீங்க? இது தப்புன்ற உடனே கன்வின்ஸ் பண்ணுவார் பிரம்மா. இந்த பாரு, வாழறது பெருசு இல்லை, தியாகத்தோட வாழறதாம்பா பெருசு, நீ போப்பா அப்படின்னு ஊர் கூடி அவனை ரொம்ப ஒத்துக்க வச்சு அனுப்புவாங்க மன்மதன். அப்படி போகும் பொழுதே அவன் பயத்தோட போவான். உள்ள போன உடனே வேண்டிகிட்டே போவான், நந்தி பகவான் என்ன துரத்திடணும், சுவாமி தியானத்துல இருக்கார், உனக்கு என்ன இங்க வேலை போ அப்படின்னு சொல்லிட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்னு போகும் பொழுது இறைவன் தவம் செய்ய அமரும் பொழுதே என்ன சொல்லிட்டு அமர்ந்தார்? சனகாதி முனிவர்கள் நாலு பேர். நேற்றைய தினம் அதை பத்தி நம்ம ஒரு அறிமுகம் கொடுத்துட்டோம். சனகாதி முனிவர்கள் நாலு பேர் வருவாங்க, அவர்களை அனுமதி. சரி பகவானே, அவர்கள் வந்து சென்ற பிறகு என்னோடு மௌனத்தில் இருப்பார்கள், மௌனத்தில் அனைத்தையும் உணர்வார்கள், கிளம்பி விடுவாங்க. அதுக்கப்புறம் மன்மதன் மட்டும் வந்தா விடுன்ட்டு தான் உட்காந்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியும் நந்தி பகவான் அதிகாரநந்தி நம்மளை துரத்திடுவாருன்னு உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கணும். வா 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 வா, உனக்கு தான் வெயிட் பண்றேன், உன்னை மட்டும்தான் விட சொன்னாரு, என்னை விட சொல்லிட்டு தான் உட்காந்தாரா? அப்ப இது ப்ரீ பிளான். அதாவது நம்ம நடக்கிறது எல்லாமே என்னால நான் நான்ற அகம்பாவம் நமக்கு கொஞ்சம் வந்துடும். நிறைய பேருக்கு வர்றதில்ல, ஆனா சிலருக்கு இல்லை சிலருக்கு வர்றதில்லன்னு சொல்லலாம், நிறைய பேருக்கு வந்துடும். என்னால நான் நம்மையும் மீறி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஆண் பெண் இல்லாமல் நான் சொல்கிற ஒரு நினைப்பு உங்கள் எல்லாருக்கும் இருக்கான்னு பாருங்களேன். நான் இல்லைனா வேலையே ஓடாது வீட்டில் அப்படின்ற ஒரு சின்ன நினைப்பு இருக்கும். யாராவது கூட்டம், அச்சோ நான் வந்துட்டேன்னா வீட்டில் வேலையே ஓடாது, எல்லாம் நின்று போயிடும் அப்படின்வோம். அப்படிலாம் இல்லை, நம்ம இல்லைனாலும் உலகம் ஆஃபீஸ் எல்லாம் ஓடும், அதுதான் உண்மை. இப்போ உள்ளே வந்தாச்சு மன்மதன், வந்தவனுக்கு பயம். அது வரைக்கும் அழகா இந்த மன்மதனை பற்றி மேலை நாடுகளில் கூட போற்றுவார்கள். கியூபிட்னு வாங்க, லார்ட் ஆஃப் லவ்னு வாங்க, அவருக்கு உகந்த கலர் வந்து ரோஸ் கலர், பிங்க் கலர்னு வாங்க. அப்ப இந்த மன்மத கடவுள், விநாயக கடவுள், சரஸ்வதி, இது மாதிரி இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் மேலை நாட்டிலும் வேறு பெயரோடு இருக்கின்றார். கல்வி கடவுள், விநாயக கடவுளுக்கு ஒவ்வொரு திபேத், இந்தோனேஷியா இது மாதிரி நாடுகளில் விநாயகர் வழிபாடு, யானை முக வழிபாடு உண்டு. அதுபோல மன்மதனும் பல நாடுகளுக்கு சென்று வந்த, ஃபாரின் ட்ரிப் நிறைய போயிட்டு வந்தவர் தான் மன்மதன். சரி, புஷ்பபானம் இவர் மேலே போடணுமா அப்படின்னு இருக்கார். இவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார், பெண்முக கடவுளாக இருக்கின்றார். அந்த சமயத்தில் பயந்து பயந்து போட்ட உடனே சுவாமியினுடைய திருக்கண் இப்படி லைட்டாக நெற்றிக்கண்ணோட திறக்குது. நினைச்ச சமயத்தில் அவன் பஸ்மமாகி விடுகின்றான். வெளியில யாரும் வரல, இந்திரன்லாம் அனுப்பிட்டு இங்க உட்காந்து அவங்க உட்காந்து பேசுறாங்க. மன்மதன் பேருக்கான் வந்து என்ன சொல்வான்னு தெரியல, அது வரைக்கும் சாப்பிட்றலாமா, சாப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சுக்கலாமான்னு தான் பேசுறாங்க. ஆனா அவனோடு கைலாய வாசல் வரை ஓடி சென்றது ரதிதேவி. ஆனா அவளுக்கு தெரியும் கணவன் இல்லையா, உள்ள போய் யாருக்குங்க ஆசை கொடுப்பீங்க, ஆசையே போகாத இடம் அந்த கைலாயம், அந்த இடத்துக்கு போய் ஆசை கொடுக்க முடியுமா? நம்ம ஆசை கொடுத்தா அவருக்கு ஆசை வரணும் அப்படின்னு வாசல்ல இருக்கும் பொழுது ஏலக்காய் ஸ்மெல் வருதான். நம்ம வீட்டுல ஏலக்காய் ஸ்மெல் வந்து, அம்மா பாயசம் ஏதா பண்றியான்னு கேட்போம், இல்ல கேசரி கலர்றியான்னு கேட்போம். அவ அழ ஆரம்பிச்சா, ஏன், அவனுடைய கணவன் பஸ்மமானதனுடைய அந்த ஒரு இதுதான் அந்த ஆஹா இவ்வளவு மனம் வருதே உள்ள அவருக்கு அவ்வளவுதான் அப்படின்றது புரிந்து விடுகின்றது பார்வதி. இப்ப நம்ம ரொம்ப பார்வதி திருமணத்தை சொல்ல முடியாதுன்றதுனால அப்படியே நான் அப்படியே இது ரொம்ப ஷார்ட் ஆக்கிடுறேன். பார்வதியின் திருமணத்தின் பொழுது அனைத்து உயிர்களும் சந்தோஷமா இருக்கணும்னு மறுபடியும் உயிர் பெற செய்தவர் இறைவன். யாரை? மன்மதனை. ரதிதேவி மட்டும் அழுது கொண்டு இருக்கின்றாள், அதனால உயிர் பெற செய்கின்றேன், இனி உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவான் அப்படின்ற மாதிரி உயிர் பெற செய்தவர் இறைவன். இப்ப இந்த இடத்துக்கு வந்தவர். இப்ப ஆசை வர வைப்பது என்றால் அதற்கு காமவேள் வர வேண்டும். மனிதர்கள் எல்லார்கிட்டையுமே ஆசை இருக்கு. ஆசை என்றால் காமம் மட்டும் தானானா? கிடையாது. பொருள் மீது ஆசை வைப்பதற்கு பெயரும் காமம்.
லஸ்ட் மட்டும்தான் காமாட்சி அடக்குவாளா? அதாவது தாம்பத்தியத்தில் இருப்பது சரி, அதுதான் இல்லறம், அதற்கு பிறகு துறவரம், இதெல்லாம் நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு. அப்ப பெண்கள் மீது வருவது மட்டும்தான் காமம், அதற்கு மட்டும்தான் அந்த கரும்புவில் புஷ்ப பானமான கிடையாது. பொருள் மீது வரும் பற்றத்துக்கு பேருமே காமம். அப்ப இந்த உலகத்துல வர வேண்டிய உலகியல் இன்பம் எல்லாம் வர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா கரும்புவில் புஷ்ப பானம் வச்சிருக்கிற மன்மதன் காமாட்சியும் அதை வச்சுருக்கானா? ஏன் இந்த பார் மனிதர்கள் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் காமி. என்னுடைய எந்த ஞானியர்கிட்டையும் உன்னோட புஷ்ப பானம் வரக்கூடாது. அதுக்கு தான் என்கிட்டையும் ஒரு கரும்புவில் புஷ்ப பானம். உன்னுடைய அந்த பானம் வந்தா என்னுடைய பானம் தடுக்கும். என்னுடைய ஞானியர்கள் யாரும் அந்த காமத்தில் ஈடுபட மாட்டார்கள். காம கோட்டி என்ற பேரானந்த கடலில் என்னோடு ஐக்கியமாக இருப்பவர்கள். அதனால என்கிட்டயும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அதாவது வீட்டில் ஒரு மெயின் சாவி தொலைஞ்சிருச்சுன்னா உள்ள ஒரு சாவி வச்சிருக்கும். அது மாதிரி அலுவலகத்திலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துலையும் ஒரு சர்க்கியூட் இருக்கும், ஒரு ரூம் சர்க்கியூட் ரூம்னே இருக்கும், மாசா கண்ட்ரோல் பண்ண. அப்படி இந்த காம வேலையும் கண்ட்ரோல் பண்ணும் பொறுப்பு கரும்பு வில்லையும் புஷ்ப பானத்தையும் வைத்து கொண்டு இருக்கும் காமாட்சி அம்பிகையானவள் வைத்து கொண்டிருக்கின்றாள். இன்னும் நிறைய இருக்கு. கா அப்படின்னா அவளே பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியின் ஸ்வரூபம் தான் காமாட்சி. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அசுரர்களை அழிக்கும் பொழுது எல்லா பெண் சக்தியும் சேர்ந்து வருவார்கள். அப்படி வந்தவள் கா என்றால் சரஸ்வதி, மா என்றால் மகாலட்சுமி, அதில் இருக்கும் க்ஷி, மா என்றால் மலைமகள், க்ஷி என்றால் லக்ஷ்மி. அந்த காமாட்சின்ற பெயரிலேயே பிரித்து எழுதுக, நம்ம தமிழ்ல எழுதுற மாதிரி எழுதணும்னா அவளுடைய பெயரிலேயே இருக்கும். அவளுடைய தங்க ரதம் ரொம்ப விசேஷம். முப்பெரும் தேவியராக அவர்கள் வலம் வருவார்கள். இந்த நவராத்திரி நன்னாளில் விஜயதசமி நாளன்று காமாட்சியினுடைய தங்க தேரானது அங்க காஞ்சிபுரத்துல அற்புதமாக நடைபெறும். அடுத்தது பஞ்ச அக்னிக்கு நடுவில் ஊசி முனையில் தவம் செய்து கொண்டிருப்பார். இன்னொன்று, இந்த காமாட்சி அம்பிகை அருள்பாலிக்கும் இடத்தை காயத்ரி மண்டபம் அப்படின்னு சொல்லுவான், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு பெயரே காயத்ரி மண்டபம். இந்த காமாட்சி கோயிலுக்கு அடுத்த முறை போகும் பொழுது, இதெல்லாம் ஒரு விண்ணப்பம், நீங்க இதெல்லாம் பார்க்கணும்ன்றதுக்காக, உள்ளே செல்லும் பொழுது அங்கே அன்னபூரணிக்கான ஒரு அற்புத சிலை உண்டு, திருவுருவ சிலை. அதனால அவளுக்கு அன்னாபிஷேகமும் உண்டா இப்பசி மாசத்துல. அதனால் அங்கு சென்று காமாட்சியிடம் பவதி பிக்ஷாந்தேகி என நாம் கையேந்தி பிக்ஷை எடுத்தால் உலகத்துல யார்கிட்டையும் கையேந்து, அப்படி அள்ளி தருபவள் தான் காமாட்சி. இன்னும் சொல்ல போனால் மார்கண்டேய புராணத்தில் தசரத மகாராஜா காமாட்சி அருள் புரியும் இந்த தலத்திற்கு வந்து பிறகு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து ராமபிரானை உலகத்திற்கு தந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இது எதற்கு சொல்றேன்னா அவ்வளவு பழமையை உணர்த்துவதற்காக. அதனால ராஜ ராஜேஸ்வரியாக அம்பிகையானவள் இங்கே அருள் பாலிக்கின்றாள். நான்கு கரங்களுடன் அவளும் தவ கோலத்தில் இருப்பாள். நேத்தி சொல்லியிருந்த நேத்தி நிறைய பேர் இல்லை அப்படின்றதுனால மறுபடியும் அவள் கம்பா நதிக்கரையில் மண்ணிலால் லிங்கம் செய், மண்ணால லிங்கம் செய்யலாம், என்னால முடியுமா? முடியும், பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம பண்ணிடுறோமே. ஆனா திருவானைக்கால இருக்கிற நீரால லிங்கம் நம்மளால பண்ண முடியாது, மண்ணால செய்யலாம். ஆனா பெரும் நீர் வெள்ளம் வருது, அதை கலைக்காம பார்த்துக்க முடியுமானா? என்னால முடியாது. அப்ப ஒவ்வொரு தலத்திலும் என்னால் இயலாதது ஏதோ ஒன்றை சாதிப்பதால் தான் அவள் தெய்வம். நம்ம நிறைய சமயத்துல நம்ம என்ன பண்றோம், கிரியேஷன்ஸ் அனுபவிக்கிறோம், கிரியேட்டர்ஸ் மதிக்கிறது நிறைய இடங்கள். நான் நம்முடைய இந்த பக்தர்களை சொல்லல, கிரியேட்டரே இல்லைன்னு சொல்றோம், ஆனா கிரியேஷன்ஸ் நம்புறோம். அப்ப இதெல்லாம் சாத்தியம் என்றால் இத்தனைக்கும் காரணம் சர்வ வல்லமை படுத்திய ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையானது நமக்கு கிடையாது. சரி, காஞ்சிபுரம் என்றால் கந்தபுராணம் கிடைத்திடம். இதெல்லாம் ஒரு ஒரு செய்திகளை நான் ரொம்ப வேகமா சொல்லிட்டு போறேன். முதல் மூன்று ஆழ்வார்கள் என்று சொல்லப்படும் பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இவர்கள் இங்கு வந்தார்கள். அடுத்தது வேதாந்த தேசிகர், பக்கத்திலேயே ஸ்ரீ பெரும்பதூர், அதாவது நம்முடைய வைணவத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் அவதரித்த தலமும் இந்த இடத்துல தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் வருது இது. அடுத்தது இந்த கோயில் அமைப்பே சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் இருக்கும் ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சிக்கோட்டம், குமரக்கோட்டம் மூணையும் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அது அப்படியே சோமாஸ்கந்த ரூபத்தில் இருக்கும். இது ஒன்று.
இன்னொன்று இது வந்து மகா பெரியவருடைய ஏனா காஞ்சின்னு சொல்லும் பொழுது காமாட்சி அம்பிகையை கொண்டாடிய மடாதிபதிகள் நிறைய இருக்கும் பொழுது அண்மையில் வாழ்ந்தவர் நம்மால் நிறைய அனுகிரகங்களை கேட்டுக்கொண்டிருப்பவர் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அனுகிரகங்களை சொல்றாங்க அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் இது காஞ்சி காமாட்சியினுடைய அருளால் செய்யப்பட்டது அப்ப அவருக்கு மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது நாம கேட்டா நம்ம மடியிலையும் வந்து உட்காருவோம் எப்படி திருமலை மன்னனுடைய மடியில் அமர்ந்து அவனுடைய முத்துமாலையை எடுத்து குமரகுருவரருக்கு மீனாட்சியாக இருந்து அவள் சாற்றினாளோ அது போல நாம் இங்க வா இங்க அமரு அப்படின்னா அவள் குழந்தையா வந்தும் அமருவாள் லலிதானவரத்தின மாலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த கொரோனா காலகட்டங்கள்ல 2-3 ஆண்டுகள் தினமும் சொல்லுவோம் எதற்கு என்றால் ஊர் நன்மைக்காக இந்த பெருந்தொற்றிலிருந்து நீக்கிறதுக்காக அதுல ரொம்ப ஒரு அழகான வார்த்தை வரும் வாளை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே வாளை குமரி அப்படின்றது யார் தெரியுமா பாலான்னு சொல்றோம் இல்லையா அந்த பால திரிபுர சுந்தரி தான் பா இந்த வாளை குமரி அப்படி குழந்தையாகவும் வருபவள் யாருன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி சரி இது ஒரு சமயத்தில் சந்திர மௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் நடத்துவாங்க காஞ்சி மடத்து அப்படி ஒரு முறை சந்திரசேகர சுவாமிகள் காஞ்சி மகா பெரியவர் அமர்ந்து கொண்டு காமாட்சிக்கான பூஜை அங்கு இருக்கக்கூடிய லிங்க வழிபாடு என்பது இந்த எல்லா காஞ்சி மடங்களிலும் உண்டு அப்படிதான் எந்தெந்த இடத்தில் அவர்கள் மடத்தை ஸ்தாபிக்கிறார்களோ அங்கெல்லாம் அந்த ஸ்படிகலிங்க வழிபாடு உண்டு அப்படிதான் சுரேஸ்வர் என்ற பிரம்மனின் ஸ்வரூபமாக இருந்த மண்டல மிஸ்ரரையே முதல் மடாதிபதியாக சிருங்கேரிக்கு ஆதிசங்கரர் அமைத்து அவரிடம் ஒரு விநாயகருடைய சிறிய திருவுருவச் சிலையும் ஸ்படிகலிங்கத்தையும் கொடுக்குறாங்க அதிலிருந்து அந்த ஒரு மடாதிபதிகள் வாழையடி வாழையாக அந்த ஒரு பூஜைகளை செய்து கொண்டு வருவார்கள் இது சாரதை பீடம் சாரதை பீடம்லாம் சக்தி பீடங்கள் நிறைய புராணங்கள்ல இடம்பெறவில்லை ஆனா சாரதை பீடம் சரஸ்வதி அப்படின்றத வந்து நம்மால் கொண்டாடாமலே இருக்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல சரஸ்வதி சாரதையாக அமர்ந்து கொண்டு அவள் அருள் பாலிப்பது அவளுடைய அந்த அருட்கடாட்சம்ன்றது வந்து ரொம்ப கருணை அதனால நம்முடைய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய சக்தி பீடங்களில் சாரதை பீடம் உண்டு இந்த இடத்தில் காஞ்சி மகா பெரியவர் என்ன பண்றாராம் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சமயத்தில் நிறைய பேர் உட்கார்ந்து பார்ப்பாங்க அதுல ஒரு வயதான பெண்மணி ஒரு சின்ன பெண் குழந்தையை தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு அந்த பூஜையை பார்த்து கொண்டே இருக்கின்றார் பூஜை நடக்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அடம் பண்ணிட்டு இருக்கும் அந்த குழந்தை என்ன சொல்றான் பாட்டி பாட்டி அந்த தாத்தா மடியில ஒரு பாப்பா இருக்குல்ல அதே மாதிரி எனக்கு பட்டுப்பாடை சட்டை வாங்கிக்கிறியா அந்த கலர்ல வாங்க அந்த பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல சுவாமி மட்டும் தானே இருக்காரு அவர் மட்டும்தானே பூஜை பண்றாரு மறுபடியும் அந்த குழந்தை கொஞ்ச நேரம் இருக்கு மகா பெரியவரை பார்க்கிறது பாட்டி பாட்டி அந்த பச்சை கலர் பாவாடை வேணும் பாட்டி அதே மாதிரி வாங்கி தெரியும் அது மாதிரி 2-3 தடவை அந்த பாட்டியை கூப்பிட்டு இருக்கு பாட்டிக்கு ஒரே சங்கோஜம் இப்படி இவ்வளவு நேரம் பூஜைகள் நடக்கும் பொழுது குழந்தைங்க பேசி யாராவது அப்படின்னு சொல்லிட்டா வருத்தம் ஆயிடும்ல நமக்கு அதனால சரி சரின்ற அப்ப காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்றாராம் அவருடைய சிஷ்யர் ஒருத்தரை அழைத்து ஏதோ காதல சொல்ற சொன்ன உடனே நேராக அந்த சிஷ்யர் இந்த பாட்டி அம்மா கிட்ட வந்து நீங்களும் குழந்தைங்களும் கொஞ்சம் வெளியில் வரீங்களா அப்பவே சொன்ன சைலண்டாக இருன்னு கேட்டியா பா பூஜையில் நம்மளால் பாரு எவ்வளோ பேருக்கு தொல்லை இல்லை இல்லை நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு குழந்தையோட வெளியில் வந்த உடனே அவரும் வெளியில் வராது என்ன வாசல் வரை வந்து தள்ளிட்டு தான் வருவார் போல இருக்கே அப்படின்ற வருத்தத்தோடையே வந்தாச்சு வந்த உடனே அவர் சொன்னாராம் 1 நிமிஷம் பக்கத்தில் இருக்கிற ஒரு துணி கடைக்கு போய் எனக்கு பாவாடை சட்டையை வாங்கி தர சொல்லிட்டார் இல்ல இல்ல அவ ஏதோ விளையாட்டா கேட்டுட்டா இல்ல இல்ல அவருடைய ஆணை இது நாங்க எதுவுமே மீற முடியாது சரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த துணிக்கடைக்கு துணிக்கடைக்கு போன உடனே இந்த பாரு பாப்பா இங்க பச்சை பாவாடை எல்லாம் இருக்கு எது வேணும்ன்றனே அந்த குழந்தை ஒண்ணுன்னா பாக்கும் அந்த கிரீன் கலர்ல தான் அந்த பாப்பா இருந்தா அந்த பச்சை கலர் தான் எனக்கு வேணும் பச்சை பட்டு கட்டி கொண்டு பழ பழக்கும் பராசக்தி உன் அழகை பாட வந்தேன் இச்சையெல்லாம் விட்டு உந்த பக்கத்தில் வந்து ஒரு பச்சை குழந்தையை போல கொஞ்சி மகிழ்ந்தேன் அப்படி ஒரு அழகான பச்சையை எடுத்திருந்தான் அந்த குழந்தை இந்த உடனே காசையும் கொடுத்து உடனே நீங்க டெய்லர் கிட்ட கொடுத்து தச்சிடுங்க
இது என்ன நல்லா இருக்கேன். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியை கூட எடுத்துடலாம், தையல் சம்பளம் தான் ரொம்ப ஜாஸ்தி, 10,000 15,000 கூடாது. இந்த பாட்டிக்கு ஆச்சரியம், குழந்தை ஏதோ பூஜைக்கு நடுவில் தொல்லப்படுத்தினா பாவாடை வாங்கி தராங்க. சரி, உடனே தையல் காசெல்லாம் கொடுத்து ஒன்றுமே புரியல. சரி, இது சுவாமிகளுடைய ஆணை போல இருக்கு, நம்ம பண்ணிடலாம். உடனே போட்டு அந்த குழந்தைய அதே பச்சை பாவாடையில் ஒரு 2-3 நாளில் வந்து காண்பிக்கிறாங்க, அவர் விட்டுடும். 10-15 நாட்கள் கழித்து அந்த பாட்டி வரா, குழந்தை இல்லை, அவ சுவாமி கிட்ட போயிட்டா அப்படின்னு அழுதுண்டே மறுபடியும் மடத்துக்குவாங்க. அப்போ மகாஸ்வாமிகள் சொன்னார், என் மடியில் அம்பாள் உட்கார்ந்துக்கிறதுக்கு அவ்வளவு சர்வசாதாரணமாக எல்லார் கண்ணையும் தெரியாது. சில சமயம் சிலர் பார்த்தீர்கள் என்றால் அம்மாவா நினைப்போம், நம்ம வயசு தான் மாறும், அவள் அப்படியே இருப்பான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா யாரோ முகநூல் ஃபேஸ்புக்கில் 1904 எடுத்த ஒரு புகைப்படம், கற்பகாம்பாள் நவராத்திரி பொழுது மகிஷாசுர மர்த்தினியாக 8 நாள் அவள் அழகா அலங்காரத்தோட கபாலீஸ்வரர் கோயிலில் இருப்பாள் எங்கள் கோயிலில். அந்த 1904 அவளுடைய அலங்காரத்தை காமிக்கிறாங்க, அவளோட முகம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச முகூர்த்தம் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் கண்டுபிடிப்போம். ஒரு வயசில் என்ன சொல்லணும்னா, என்னுடைய காதலியை நான் எவ்வளோ கூட்டத்தில் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவேன், அவளுடைய குரலை கண்டுபிடிச்சிருவேன், என்னுடைய அந்த சிற்றின்பம் என்ன ஆகும், வயது ஆக 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 பேரின்பம் ஆகிடும். ரொம்ப நிறைய விஷயத்துல மறுபடியும் 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 பார்த்து இப்ப அடியனுக்கு கபாலீஸ்வரருடைய உற்சவ மூர்த்தம் எவ்வளவு கூட்டத்துல பார்த்தாலும் எங்களுக்கு புரிஞ்சிடும். கபாலீஸ்வரர் மட்டுமானா அருணாச்சலேஸ்வரரை நம்ம அடிக்கடி அடிக்கடி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு குறுநகையோட இந்த சுந்தரேஸ்வரர் பார்த்துருப்பீங்க, அகண்ட முகமா இருக்கும் கபாலீஸ்வரருக்கு, ஆனா சின்ன முகத்துல இப்படி ஒரு அதுதான் போல இருக்கு, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், அப்படிதான் இந்த நாவுக்கரசர் ரசிச்சு பாடினாரோ, அப்படிதான் இந்த சிரிப்போ அப்படின்ற மாதிரி. அடுத்தது மதுரை மீனாட்சி, அவளுக்கு நீங்க பாருங்களேன், இந்த பழைய மூர்த்தங்களாகட்டும் திருமலை மலையப்பனாகட்டும் முகம்லாம் தெளிவா இருக்கு. முகம் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்காது. இன்னைக்கும் நித்திய கல்யாண பெருமாள் யாருன்னா திருப்பதி எழுமக்கள். டிடிடியில் மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தாரணம் நடக்கும். அதே மாதிரி தினம் தினம் அவர்களுடைய கோத்திரம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு பக்கம் தாத்ரின்னு சொல்லுவாங்க பூமாதேவி, ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். ஆனால் திருமுக மண்டலம் பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக இருக்காது. அப்போ அந்த அளவு எதை குறிக்கின்றது, அவ்வளவு பழமையை குறிக்கிறது. பார்த்தசாரதி பெருமாளை பார்த்தா இன்னுமே தெரியும் அதனுடைய பழம். இப்ப அப்ப பழமையை குறிப்பது பார்த்தீர்கள் என்றால் நான் சொன்ன மூர்த்தங்களில் மீனாட்சி அம்மனுடைய மூர்த்தங்களில் ஒரு தெளிவான அம்சமே இருக்க. ஏன், மீனாட்சி அம்மன் ஆகட்டும் நம்பெருமாள் ஸ்ரீரங்கன் ஆகட்டும் இவர்கள் எல்லாமே அவ்வளவு காலத்திற்கு முற்பட்டவர். இப்ப 1904 ஒரு போட்டோ, கற்பகாம்பாள் போட்டோ போடுறாங்க, 2022 அப்படின்னு போன வருஷம். ஆச்சரியம் என்னன்னா அம்பாள் முகமே மாறல, கொஞ்சம் அலங்காரம் அதுல பிளாக் அண்ட் ஒயிட், என்ன கலர் புடவன் கூட நமக்கு தெரியல, அம்பாள் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல இருக்கா. அவளுடைய திருமுக மண்டலம் அந்த நத்து புலாக்கு அந்த அலங்காரம் அப்படியே இருக்கு. அப்ப 1904 எனக்கும் முந்தைய ரெண்டும் என்னுடைய முன்னோர்கள் பார்த்திருப்பாங்க அவளை, மயிலையில இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை தானே, கோயிலுக்கு கண்டிப்பா போயிருப்பாங்க. அப்ப அவர்கள் பார்த்து அனுபவிக்கும் பொழுதும் நீ அதே வயசுல இருக்க, இப்ப நான் பாக்குறேன் அதே வயசுல இருக்க, உனக்கு இளமையே இருக்குமா, உனக்கு முதுமையே வராதா? அப்படி முதுமையும் ஏற்றுக்கொண்டு வந்தவள் தான் மேல்மலையனூர் அங்காளி. அவ முதுமையோட வந்தாளாம், வயசானவளும். நீ வேணும்னா நான் வயசான கோலத்துல கூட வரேன், என்ன பார்த்து இளமையெல்லாம் இல்லைன்னா வருத்தப்படாது, என்ன உனக்கு நான் வயசான பாட்டியா வருமா வரேன் அப்படின்னு அந்த முதுமையும் ஏற்றுக்கொள்பவள் தான் எல்லாமே தரும் அந்த மாரியம்மன். சரி, அப்ப அவளுக்கு வயது மாறாது, ஆனால் நம்முடைய பாவம் வாரும். சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணிருப்போம், அப்பா அம்மான்னு இருப்போம். கொஞ்சம் வளர்ந்த உடனே பாத்தீங்கன்னா குழந்தைங்கெல்லாம் பிள்ளையாரையும் கிருஷ்ணரையும் இந்த கார்ட்டூன் பார்த்து பார்த்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைப்பாங்க. ஆனா அதே கார்ட்டூன் ஃப்ரெண்டா எந்த குழந்தை வளருதோ அது 40 சோட்டா பீம், சோட்டா கிருஷ்ணா, லிட்டில் கிருஷ்ணான்னு கூப்பிடுமானா, அப்ப வந்து எந்த கிருஷ்ணனா இருப்பாரு, கீதை கொடுத்த ஆச்சாரிய கண்ணனா தானங்க கண்ணுக்கு தெரிவாங்க. அப்ப அதே மூர்த்தங்கள் வயது மட்டும் நமக்கு மாறும் பொழுது அவர்களுடைய அந்த பரிணாமங்களும் மாறிக்கொண்டே வருவது போல ஒரு தோற்றம்.
சொற்பொழிவாளர்கள் சிவச்சந்திரன் ஐயான்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக சொற்பொழிவு. அவர் ஒரு நாள் மீனாட்சியை பற்றி பேசினார். பேசிட்டு இருக்கும்பொழுது உண்மையாகவே அப்படியே ஆனந்த கண்ணீரால் பெருக்கெடுத்து மைக்கில் இப்படி இத்தனை பேர் முன்னாடி பேசும்போது அழுதுட்டார். அவர் சொன்னார், நான் மீனாட்சி அம்பாள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு மகளாம், அந்த மகளுக்கு திருமணம் பண்ணி அந்த மகளை ஒரு நாள் அந்த பிறந்தகத்திலிருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்புவோம் இல்லையா, அன்னைக்கு ரொம்ப ஆசை தந்தையாக இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்ன்றது வந்து அந்த அன்பான தந்தைகளுக்கு தான் தெரியும். அப்படியே அழுக வரும். அப்போ தான் மனைவியை பார்ப்பாங்க, ஆ இந்த மனுஷனுக்கு அழ தெரியுமா, ஒரு நாளும் இந்த முகத்தை நம்மக்கிட்ட காமிச்சது இல்லையே அப்படின்ற தந்தையும் தாயாகும் தருணம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் இல்லையா. அப்படி ஒரு தருணத்தில் அவர் அப்படியே அழுதார். அவங்க மகள் ரொம்ப நல்லா வாழறாங்க, இறைவனுடைய புண்ணியத்தால் இவருடைய சிவத்தொண்டால் சரி. இவர் என்ன பண்ணாரா, மகளுடைய திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்க. அப்ப அம்பிகையினுடைய திருவீதி உலா. அப்ப அம்பாள் என்ன பண்ணாலாம், திடீர்னு சுவாமியோட அப்படியே திருவீதி உலா போகும் பொழுது அம்பாளுடைய பின் சாத்துபடின்னு அவர்களுடைய பின்புற அழகு சேவையை ரசிப்பாங்க. அப்போ அந்த பாண்டியன் முத்துக்கொண்டையை வச்சுண்டு அந்த சுவாமி சுந்தரேச கடவுளோட கோயிலை விட்டு தான் வெளியில் போனாலாம் அதை பார்த்தாராம். இப்படிதானே என் பொண்ணு கூட ஒரு நாள் போனா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். இவளை நான் அம்மா அம்மானு நான் அழுத காலங்கள் உண்டு, வேண்டி கதறி வரம் பெற்ற நாட்கள் உண்டு. ஆனால் பாருங்க, இன்னைக்கு என்னோட பொண்ணு மாதிரி போகிறான், நான் அப்பாவாயிட்டேன், இவளை பொண்ணு மாதிரி அனுப்பிவிடுவேன். இதனால் இறைவனை நாம் எப்படி வேண்டுமானாலும் கொண்டாடலாம். இதை சொல்லும் பொழுது ஊத்துக்காடு வெங்கட கவின்னு ஒருத்தர், அவர் வந்து கிருஷ்ணனை ஆராதிச்சது மாதிரி ஆழ்வார்கள் எப்படி கிருஷ்ணனை குழந்தையாக பாவித்தார்களோ அது மாதிரி அண்மையில் வாழ்ந்த ஊத்துக்காடு வெங்கட கவி அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் அவ்வளவு அருமை. குழலூதி மனம் எல்லாம் இப்படி நிறைய பாடல்கள் சொல்லலாம். அதுல கிருஷ்ணரை அவ்வளவு ஆராதிச்சிருக்க. இப்ப மகா பெரியவருடைய மடியில் குழந்தை மாதிரி அவ உட்கார்ந்துருக்கான், உட்காந்துக்கணும். அப்போ எப்படி உட்காரலாம், பக்கத்தில் அம்மா மாதிரி கூட அப்படியே கம்பீரமாக உட்காந்து ம் பூஜை பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு பாருங்க, குழந்தை காமாட்சியாக பால திருப்பிரசுந்தரியாக வந்து அவருடைய மடியில் அமர்ந்து கூட இப்படி விளையாடிண்டே பார்த்துருப்பாப்பல, பூ பிச்சு போட்டிருப்பா. குழந்தைனா குழந்தை தன்மையோட தானே இருக்கணும், குழந்தை மாதிரி இருந்து பெரியவங்க மாதிரி பேசினா அழகாக இருக்காது. அப்போ பூவை பிச்சு போட்டுன்னு இவர் சொல்லுவோம், இதே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணியிருப்பார். எல்லாமே நம்ம ஒரு கற்பனை, நம்ம அனுபவம் தானே பக்தி. அப்படி வந்திருக்கா, அது யாருக்குமே தெரியல, உங்கள் குழந்தைக்கு தெரியும்னு சொல்லும் பொழுதே அவளுக்கு இதுதான் பிறவி, இது அவளுடைய பிறவியில் இருக்க வேண்டிய சில கர்மாக்களை அனுபவித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட பிறவி என்பதை புரிந்து கொண்டேன். அவள் கண்ணுக்கு தெரிந்து விட்டது, இனி அவளுக்கு மோட்சம் என்பதை உணரும் பொழுதுதான் அந்த பாவாடைக்கு ஆசைப்படுறது காதில் விழுந்தது. குழந்தை பாவாடைக்கு ஆசைப்பட்டு இந்த பூமியை விட்டு போய் ஆசைக்காக இன்னொரு பிறவி எடுத்து வந்து மறுபடியும் அதற்கு அந்த குழந்தை எவ்வளவு நாள் வாழோன்றது தெரியல. அதனால தான் அந்த சின்ன ஆசையை உடனே அறுத்துட்டோன்னு வைங்களேன், அந்த முக்தின்ற அந்த பெரிய பதவி கிடைச்சிடும்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு உடனே பாவாடை வாங்கி, எனக்கு ஒரே பயம், நீங்கள் அப்புறமா தச்சுக்கலாம், மகா பெரியவர் கொடுத்தது அந்த பண்டிகை கேட்கலாம் இந்த பண்டிகை கேட்கலாம்னு வச்சுட போறீங்க, உடனே தச்சு அந்த குழந்தைய போட வச்சு அந்த குழந்தை அதுலேயும் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டான்னா ஆசையே இல்லாமல் பாவம் இல்லாமல் புண்ணியம். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா கர்ணனுடைய கணக்கு, கர்ணன் ஏம்பா போனார் ஏம்பா போனார்னு திட்டுவான், ஆனால் கர்ணன் ஒருத்தர்கிட்ட தான் பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை அதனால் முக்தி கொடுத்தான். என்ன சொல்கிறம்மா, பாவம் இல்லையா என்ன சொல்கிற, புண்ணியம் இல்லையா என்ன சொல்கிற, பாவத்திற்கு அனுபவித்து விட்டான். அம்மாவை அம்மான்னு கூட முடியாது, சகோதரனை சகோதரன், உண்மையில் தர்மராஜ்யம் இல்லை கர்ணராஜ்யம் வந்திருக்கும் வந்திருக்கணும். ஆனால் அவனுக்கு கிடைக்கல. கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு கிடைக்கும், அவனுக்கு கிடைக்காது. அதனால பாவங்கள் அவன் கடைசியில் அனுபவித்து விட்டான். ஆனால் கொஞ்சம் புண்ணியம் இருந்தது. அப்போ புண்ணியத்தை கூட வாங்குறாரே கிருஷ்ணர், இப்படிலாம் நம்ம திட்டிருப்போம். இந்த புண்ணியத்தை கூட பாரு மாறு வேஷம் போட்டுட்டு வந்து வாங்கிட்ட இல்லையா, அந்த புண்ணிய கணக்குக்கு நல்ல பிறவி ஒன்று எடுத்து அந்த நல்ல பிறவியில் திருப்பியும் பாவத்தை சேர்த்து எதுக்கு, புண்ணியத்தையும் வாங்கிட்டா நில் பேலன்ஸ். ஒரு அக்கௌண்ட்டை பேங்க்ல நாங்க எப்ப க்ளோஸ் பண்ணுவோம் தெரியுமா, நில் பேலன்ஸ் ஆனாதாங்க க்ளோஸ் பண்ணுவோம். கஸ்டமரோட காசு மைனஸ்ல இருந்தா அவங்கள பே பண்ண சொல்லும், இல்ல அவங்களோட பணம் எங்ககிட்ட கூடுதலா இருந்ததுன்னா கிரெடிட் பேலன்ஸா இருந்தா அந்த காசு அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு தான் க்ளோஸ் பண்ணுவோம். ஒரு சாதாரண வங்கி கணக்கை நான் முடிக்கணும்னா கூட
அதுல எதுவும் இல்லாம ஜீரோ பேலன்ஸ் இருந்தா தான் க்ரோஸ் பண்ண முடியும்னா எப்பேற்பட்ட பிறவி, அதுல கொஞ்சம் புண்ணியம் இருக்கு. அதுக்காக இந்த குழந்தையை இன்னொரு பிறவியெல்லாம் வச்சு அனுபவிக்க வைக்கணுமான்னு கிருஷ்ணர் யோசிச்சாராம். புண்ணியத்தை வாங்கலாம் ஏ அப்படின்னு ஒரு மாறுவேடம். எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிருக்கார் அந்த தர்ம யுத்தத்துல, தானே எல்லாமாகி இருந்து அவனையும் கவனிச்சு கொஞ்சம் புண்ணியத்தெல்லாம் கூட. நம்ம எல்லாம் திட்டுவோம், புண்ணியத்தை வாங்கிட்டார்ப்பார் அப்படின்னு. இல்ல, புண்ணியத்தை வாங்கி கொண்டதால் அவனுடைய கணக்கு அப்படியே நல்லிஃபை ஆச்சுன்னு சொல்லணும், அதுதான் ஆங்கிலத்துல. அதனால் முக்தி கொடுக்கப்பட்டது. இப்படி பல பல அற்புதங்கள், பல பல பாடல்கள் நமக்கு கிடைத்த இடம் எது என்றால், அது காமாட்சி அம்பிகை பத்மாசனத்தில் அமர்ந்து இருக்கும் அந்த காமாட்சியினுடைய அற்புத தலம் காமக்கூட்டி. சுந்தரர் அதாவது தெரிஞ்ச செய்திகளை ரொம்ப நேரம் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்தில் வந்த உடனே அவளுடைய பெரிய கருணைக்கு ஒரே எடுத்துக்காட்டு, தவறு செய்த சுந்தரர் இரண்டு கண்ணும் குருடாகட்டும்னு இறைவன் விட்டுட்டார். சகபாவம் நண்பர் பாவத்துல வந்த அந்த சுந்தரருக்கு இரண்டு கண்ணும் குருடாகட்டும். ஏன்னா நாளைக்கு இந்த உலகம் என்ன சொல்லும், இறைவனுடைய நண்பர் அதனால ரெண்டு கண்ணியை வச்சார். பொய் ப்ராமிஸ் தான் என்ன, அவர் பெரிய இடத்த ஆளு, இப்படிலாம் என்னையும் சேர்ந்து தப்பா பேசுவாங்க. சங்கிலியாரை மணந்து திருவொற்றியூரில் வாழ்வேன் என்று சத்தியம் சொன்ன அந்த சுந்தரர் பொய்யாக அவளை விட்டு கிளம்பினான். திருவொற்றியூர் எல்லை தாண்டிய உடனே இரண்டு கண்ணையும் பறித்து விட்டான். ஆனும் விளையாட்டா கூட சொல்லுவாங்க, கடவுளுக்கு பாத்தீங்கன்னா அரை கண்ணு, அதனால கண்ணோட அருமையே தெரியாது. ஏன்பா அரை கண்ணு, இல்ல ஒன்றரை ஒன்றரை கண்ணு, ஒன்றரை கண்ணு அம்பாளுக்கு போயாச்சு மூணுல, மிச்சம் ஒன்றரை கண்ணு. அந்த ஒரு கண்ணையும் கண்ணப்பர் எடுத்து அவர் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அப்ப அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு அரை கண்ணு மட்டும்தான். அந்த அரை கண்ணுல உனக்கு கருணையே வராதா, ஆனா அம்பாளுக்கு ஒன்றரை கண்ணு இருக்கு பாருங்க, அதனால கருணை வந்துட்டே இருக்கும். அதனால இரண்டு கண்ணும் குருடாகி ஊர் ஊராக வந்தார். எங்க போறாரு, இங்க திருமுல்லை வாயில், இங்கெல்லாம் போயிட்டு காஞ்சிபுரம் போறார். ஒவ்வொரு இடத்துலயும் அவர் அழுது கொண்டு பாடும் பொழுது சுவாமி என்ன கொடுத்தார் தெரியுமா, ஒரு கொம்பு கொடுக்குற கோலை வச்சுன்னு பார்த்து நட, ரொம்ப அழற, அங்கே தப்பு பண்ணிட்டல, ரெண்டு கண்ணும் கிடையாதுப்பா, நீங்க விழுந்துட போறதுனால பயப்படுறீங்களா, கோல் கோலை வச்சு பார்த்து நடந்துப்போம், திருவாரூருக்கு தானே வரவா, என்னது இது இப்படி இருக்கீங்க அப்படிலாம் அவர் சத்தம் போட்டு ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே அப்படிலாம் பாடிண்டே வரும் பொழுது கட்சி ஏகம்பம் என்ற காஞ்சிபுரம் வந்த உடனே டக்குன்னு லெப்ட் கண் வந்துருச்சு. சுவாமி சொல்ற என்னது இது, கண்ணு தெரியக்கூடாது, அவன் பண்ண தப்பு, சரி பண்ண தப்புக்கு அனுபவிச்சுட்டான், ஒத்த கண்ணோட வரட்டும் திருவாரூருக்கு, லெப்ட் நான் தானே, இடது பக்கம் நான் தானே, அதனால காஞ்சிபுரம் என்னுடைய தலம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு இருக்கும், நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு, கங்கை நீராட்சி செய்து வரும் பட காசிதனில் பிசாலாட்சி என்ற பெயர் வழக்கு, கோனாட்சி பல்லவர்த்தம் குளிர் சோலை காஞ்சிதனில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. அதுல ஒரு அழகான வரி, ஊர் மாறி பேர் மாறி கருமாறி அப்படின்னு இருக்கும். ஊர் ஊர் மாறும், பேர் மாறும், எல்லாமே நான் தான். ஆறென்று நதி என்று ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும்ன்ற ஒரு அழகான வரிகள். ஆறாகட்டும் எல்லாமே பா, ஊருக்கு பேர் வேணா மாறும், காமாட்சின்னு மாறும் மீனாட்சின்னு மாறும், ஆனா கருணையா ஒரு அம்மாவா பாத்துக்கிற என்னுடைய தன்மை மாறாது. அதனால வந்தான் பாவம் குருடனா வரா அந்த சுந்தரர். நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இருந்தவன் குடும்பத்தெல்லாம் விபூதி கொடுக்கல உங்களுக்கு எனக்கும், அதனால இடப்பக்கம் கண்ணை நான் கொடுத்துட்டேன், எதுவும் கேட்காதீங்க. அப்படி உள்ள வந்த உடனே சுந்தரருக்கு இடக்கண்ணை கொடுத்து விட்டாள் காமாட்சி. அதனால காமாட்சியை துக்க நிவாரணி காமாட்சியாக இருந்து எங்களை நீ வாழ்விக்க வேண்டும், உன்னுடைய நாபிக்கொடி விழுந்த இடம், அதனால் யாருக்கெல்லாம் நீ இறைவனோடு ஒன்றாக இருக்கும் இடம், குடும்ப ஒற்றுமை திருமண பாக்கியம் முக்கியமா குழந்தை பேரு என்றால் யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம், அவளிடம் இரண்டு கையேந்தி கதறி எழுதால் சத்தியமாக தருவாள் காமாட்சி. அதில் மாற்று கருத்தில் ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபினி அகில
சராட்சர ஜனனி நாராயணி நாககங்கண நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி உழன்று திரிந்த எண்ணெய் உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் ஒன்றிடக்கூட செய்தாய் நிழல் என தொடர்ந்த முன் ஊழ் கொடுமையை நீக்க செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே பலவிதமாய் உன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் உன் அகமுட காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே இறைவனுக்கே உணவிட்டவள் குழந்தைகளாக இருக்கும் நமக்கும் உணவிடுவாள் அப்படியே காமாட்சி அப்படின்னாலே ரொம்ப பயந்தாமா காமாட்சி அப்படின்னு கூப்பிடுங்களே அவ்வளவு ஓடி வந்து அருள்பாலிக்கும் தன்மை உண்டவள் தாயுள்ளம் கொண்டவள் இதெல்லாம் பார்த்துட்டு காஞ்சிக்கு போய் காமாட்சியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இப்போ உடனே காஞ்சிக்கு போக முடியாது ஆனால் நம்முடைய ஓம் சக்தி பெரியபாளைய தம்மனை அப்படி வலம் வந்தீர்கள் என்றால் இங்கு உரையும் தெய்வம் கூட சந்திர மௌலீஸ்வரரோடு இருக்கும் தெய்வம் காமாட்சி அதனால் அங்கே இருக்கக்கூடிய அருள்பாலித்து கொண்டிருக்கும் காமாட்சியை உடனே பார்த்தால் ஓடி வந்து நமக்கென அருள் புரிவாள் இது காரும் கேட்ட உங்களுடைய வாழ்வில் இறைவனும் இறைவியும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பின் இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் கடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்ய நின் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு குட்டுக்கண்டாய் அலையாழி அருதியிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் இந்த அழகான பாடல் கிடைச்ச இடமும் காஞ்சிபுரம் நம்ம கந்த புராணத்துல வரக்கூடிய ஒரு அழகான பாடல் நம்ம கச்சியப்பர் கொடுத்தது இப்படி காஞ்சிபுரம் சான்றோர் உடைத்து புண்ணிய நகரங்களில் உயர்ந்தது காஞ்சி நகரேஷு காஞ்சின்னு போற்றப்படக்கூடிய அந்த காஞ்சிபுரம் வைபவம் காமாட்சியினுடைய அற்புதத்தை இறையருளாலும் குரு அவருளாலும் இன்று உங்களோடு சொன்னேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க